मनुजुमिया ओटिंग தூண்டில்காரனுக்கு மெதப்பல கண்ணு அரசியல்வாதிக்கு ஓட்லதான் கண்ணு ஓட்டு ஓட்டுன்னு நாட்டை கெடுத்துக்கிட்டு உன்னைய மாதிரி படிச்ச வர்க்கந்தேன் தின்ன பேச்சு பேசியே நாட்டை கெடுக்கிறானுங்க அரசியல் ஞானி அடுத்து தலைமுறையை பத்தி கவலைப்படுவான் அரசியல்வாதி அடுத்து தேர்தலை பத்தி தான் கவலைப்படுவான் ஒரு இந்தியன் என்ன மதிக்கிறீங்களா ஐயா இல்ல ஒரு தமிழன் என்ன மதிக்கிறீங்களா ஐயா இல்ல ஒரு மனுஷன் நாச்சு என்ன மதிக்கிறீங்களா இல்லையே ஒரு வாக்காளன் தானே கும்பிடு போடுவீங்க பச்சு இந்த கிளத்தோட பேசி புரோசனம் இல்ல यार काच मूकल वेता ओडने तेरदल यानके एया पल्लापु अडिकडी तेरदल सेलव तांगर नाडायादु उम्मा माद्रे अगराधि पिडिच्च अरिवाळिगळे इंद नाडु तांगादु वेरुम वायतक्कम पण्णुवानुग ओट्ट वायनुग आमाय्या यानके ओट्ट वायिने नाट्ल नडक्कर तिल्लुमुल्लम यानके पिडिक्काद ऊडाल एदाच्चु सोल्लिक्किट्टे दान इरुप्पेन अदल्लाम एन्नोड सोंद करुत्तु केट्टा गळंगा विट्टा विडुंग நம்ம நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்கப்படாதுன்னு வாய் தக்கம் பண்ற அறிவாளி பசங்க ஊருக்கு நாலு பேர் இருக்கத்தானே செய்றானுவே இவர மாதிரி உமையோர் பாகம் சுதந்திர வாரத்துக்கு முன்னால போன உம்ம கண்ணு பார்வே இம்போட்டு வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கு ஆமா நாயக சுதந்திர இந்தியாவை பார்க்கலாமா उमयूर இதுவும் நம்ம நாடு மாதிரியே இருக்கீங்கரா கவனிக்க ஆள் இல்லன்னா ஊடும் அப்படித்தான் நாடும் அப்படித்தான் நான் சொல்லலையா எனக்கே வீண் பொல்லாப்பு அதெல்லாம் சரிதான் நாயக்கரையா இந்த பார்வையை கொடுத்ததே என் மருமக புள்ள அந்த புண்ணியமா முகத்தை இன்னும் பார்க்கலையா ஐயா ஒரு வாடு பண செலவழிச்சு வந்த பார்வை இல்ல அந்த குறை இருக்கலாமா அடடே இங்கிட்டு வாரும் உன் மருமக புள்ளை சந்திக்கலாம் இப்ப பாரும் எழுதா கணக்கு அழுதா தீருமா எழுதிட்டால அந்தானிக்கு இப்ப நினைச்சு பார்க்கற உலகநாதனை பத்தி மேதோ தனக்காக 8 மணி நேரம் உழைச்சானா இந்த சனங்களுக்காக 12 மணி நேரம் உழைச்சாயா நினைச்சாப்ல போய் பாக்குற இடத்துலயா இருக்குதா மாமியா வீட்ல எல்ல இருக்கா இன்னைக்கு சுதந்திர தினம் தெரியுமல்ல மத்த கைதிங்க அத்தனை பேரும் மைதானத்துல கொடியேற்று விழாவுக்கா கூடி இருக்கறப்ப நீ மட்டும் வர மாட்டேன்னு அடம்பிடிச்சாமல்ல எனக்கு இது துக்க நாள் என்னைய விட்டுருங்கன்னு சொன்னேன் சுதந்திர நாள் உனக்கு துக்க நாளா तीर्पुर चाले रणी कुड़ी
அதிகாரி கிட்ட திமிராவா பேச கழுத தலைய சரிச்சு நடுவுல கேத்தனமா நல்ல விஷயங்களுக்கு கூட்ட வரமாட்டாயா இவ கெட்ட வார்த்தைக்கு கூப்பிட்டா வந்துருவாங்கறியா என்ன நான் முறைக்கிற பெரிய பத்தினியா பிள்ளை நீ முதல்ல இவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடின அத்தையும் சரியா மன்னிச்சுக்கிறமியான்னு சொல்லு கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவோம் ஞாபகம் இருக்கட்டும் அச்சப்பட மாட்டாயா இந்த தேமுழி Thank you.
வந்துட்டியா தேன்மொழி? நீ வந்த பிறகுதான் டெல்லி நாயகர் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். ஐயா, இன்னைக்கு எதனாச்சும் நல்லது செஞ்சீங்களா? என்ன புள்ள இப்படி திடும்னு கேக்க? நாம செய்யற ஒவ்வொரு நல்ல செயலும் கடவுளை நோக்கி எடுத்து வைக்கிற ஒரு அடியாகும். அதுக்குதான் கேக்க. ஆறுகிட்ட புள்ள கத்துக்கிட்ட இத. ஊசிமலை கிராமத்தை தாண்டி வரப்போ அவங்கிட்ட ஒரு வீட்டுல சவுத்து பறவையில எழுதிட்டு இருந்தாங்க. யார் அவங்க? பார்க்க லட்சணமா இருக்காக. நெதைக்கும் ஒவ்வொரு வாசகம் எழுதி வைக்கிறாக. எதுக்கே அப்படி எழுதி வைக்கிறாக? அதையே 100 ஆளு படிச்சா உடனா ஒத்தர் ரெண்டு பேர்த்து புத்தியிலையாச்சும் ஏறாதான்ட்டு இருக்கும். இப்போ உன் மனசுல ஏறிடுச்சு இல்ல? புள்ளாண்டா நல்ல காரியம் தான் செய்யுதேன். ஒரு துளி மையி 10 லட்சம் பேரை சிந்திக்க தூண்டுகிறது. இத ஒரு புண்ணியவன் சொல்லியிருக்காரு. என்னது என்னது, இன்னொரு வட்டம் சொல்லு. பறவையில எழுதி வைக்கிற புள்ளாண்டாம் பேரு உலகநாதன். இந்த இளம் வயசுலயே சொல்லு சத்தியான ஆளு, வட்டாரத்திலேயே செனக்கட்டு சாஸ்தியான ஆளு. நான் அவளை பத்தியா கேக்க? நீ பைரனை பத்தி தான் கேக்க. அடுத்தாப்புல அந்த வைரத்தை பத்தியும் கேப்பதுன்னு தெரியுமில்ல? டெல்லி நாயகரை சாரிச்சேன், தெரிஞ்சுகிட்டேன். உங்களை வச்சு பார்த்தல உன்னைய கலப்பு கடையில இருந்து வாரப்ப ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுன்னு ஒரு தீர்மானத்துல இருந்து பாரு. ஐயப்ப வரதாங்க மனசுக்கு எம்புட்டு தெம்பா இருக்கும் தெரியுமில்ல. செலவுக்கு எதுனாச்சும் வேணுமா? வேணாச்சு, பரவாயில்ல வச்சுக்க, நான் சுத்த 40-ஆம் ஆண்டு ஆளா இருக்கானே. இம்புட்டு நல்ல ஆளா போய் 40-ஆம் ஆண்டு ஆளுங்கீரே. இந்த காலத்திலேயே நல்லதையே சொல்லிக்கிட்டு நல்லதையே செஞ்சுக்கிட்டு திரியுதானே இந்த புள்ளாண்டா. தேமொழி, நீ சொல்றத கேக்குறப்ப கிணலேன்னு ஒருத்தர் சொன்ன வாசகம் தான் ஞாபகத்துக்கு வருது. நாடு உனக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்காத, நாட்டுக்கு நீ என்ன செஞ்சிருக்குதே உன்னையே கேட்டுக்க. எப்படியாவது இன்னொரு வட்டம் சொல்ல. எதுக்கு இந்த கள்ளத்தனம், நீயே எழுதலாம்ல? நீதான் எழுதணும், எழுது. இத மொத கொசிலே செஞ்சிருக்கலாம்ல. நாடு உனக்கு என்ன செய்ததுன்னு கேட்காதே. ஒத்த கொம்பு போட்டிருக்க, இங்க ரெட்ட கொம்பு போடணும். உன் பேர் என்ன? தேன்மொழி. தேன்மொழி, உன் குரல் இன்புட்டு இனிக்கு.
அடி கிராமத்து கிளியே என் கிழியாத தாவணியே அடி கிராமத்து கிளியே என் கிழியாத தாவணியே குளிரெடுக்கும் சாரலுக்கு கொடபுடிக்க வமையிலே குளிரெடுக்கும் சாரலுக்கு கொடபுடிக்க வமையிலே நீ நினச்ச ஆடையெல்லாம் நீ புழிஞ்சா நீர்வடியோ நீ நினச்ச ஆடையெல்லாம் நீ புழிஞ்சா நீர்வடியோ ஐத்தமகே நாம் புழிஞ்சா அத்தனையும் தேன்வடியோ ஐத்தமகே நாம் புழிஞ்சா அத்தனையும் தேன்வடியோ வழியாருங்களேன் இவங்களா நீங்க திரிஞ்சலவா போறீங்க வீட்டு வாசல்லயே காவேரி பண்ணாலும் முழுக மாட்டாளே மூதேவி வண்டி மலையா உன் தங்கச்சிக்கு எப்பல கல்யாணம் பண்றதா உத்தேசம் தேர்தல் வரட்டும் நாய்க்கிற தேர்தலுக்கும் தங்கச்சி கல்யாணத்துக்கு என்னாலே சம்பந்தம் கையில நாலு காசு பொருளும் இல்ல அப்போ சனநாயகம் உங்களை மாதிரி ஒரு தனி சாதியையே உருவாக்கி விட்டுருக்கல எனக்கு ஏன் பொல்லாப்பு அரசியலுக்கு நாங்க அவசியம் வேணும் சாமி ஆமா இந்த மூஞ்சி ரொம்ப அவசியம் அரசியலுக்கு எவனாச்சும் 20 ரூபா தார போய் டெல்லி நாய்க்கிற கவனினா உம்ம கவனிச்சிருவோம் இல்ல என்னையா என்ன ஒண்ணும் கவனிக்க வேணாம்ல அப்ப 25 ரூபா கொடுவோம் உம்ம விட்டுருவோம் பாவம்லே பிஞ்சின் தானே வாங்குறாங்க கொஞ்சம் குறைச்சுக்குவோம் 15 ரூபா கொடுவோம் 10 ரூபாச்சும் குடிச்சாமி ரொம்ப விட்டுருக்குதான் அட கைய விடல என்னமோ சொல்லுவாங்களே தென்காசி ஆகாரம் திருநெல்லி உபச்சாரம் அது கணக்கா நான் வரல உங்க அப்பாரு சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டு செயலுக்கெல்லாம் போயிருக்காராம்ல அம்பட்டானா வெள்ளக்காரனை பகைச்சுக்கிட்டு கண்ணு மொழியே பறி கொடுத்தவராக்கும்
எனக்கு தெரியும் பாரு என்னது இந்த ஓட்டம் ஓடுன ஆவரம்பு கூப்பிட்டுச்சு ஆவரம்பு கூப்பிச்சா உமக்கு சங்கதியே தெரியாதா ஆவரம் செடியை தாண்டி போக்குள்ள அந்த பூவ பறிச்சு தலையில வச்சுக்கிறணும் பேசாம போயிட்டா அது சாபம் கொடுத்துரும் இப்படி ஒரு கதை இருக்கா அப்ப இதே மேனிக்கு வழியில உன்னை பார்த்துட்டு நான் பேசாம போயிட்டா நீ சாபம் கொடுத்துறியா பாரு ஐயா மேலுக்கூட்டிக்கு போறீங்களாக்கு அருவியில ஆமாங்க முழிக்குதா பாரு ஐயா விழுந்து கும்பிட்டுக்க ஐயா என்னங்க இருக்கட்டும் ஐயா இருக்கட்டும் ஐயா மஞ்சள தொட்டாலும் கரியா போகுது இவ ராசி ஐயா மட்டும் மனசு வச்சீங்கன்னா இந்த கறிக்கட்டையும் மஞ்சள் ஆயிரும் எப்ப மூணு முடிக்கு போட போறீங்க இப்படி பொசுக்குன்னு கேட்டா எப்படி சவாப்பு சொல்றது பொறவு பாப்போம் ஏட்டி அலங்காரம் உனக்கு என்ன விதிச்சிருக்கோ பைய பையத்தா அவங்க பிரியத்தை சம்பாதிக்கணும் சன்னம் சன்னம் பருவதம் अरविशत्म கரண்ட் ஆஃப் பண்ண சொன்னேன் இப்படி ஏழு குறும்பு செஞ்சு சாயம் விளக்கு வச்சிட்டீங்கல்ல இப்ப திருப்தி தானே ஐயா கொஞ்சம் காணும் காப்பி தண்ணி கொண்டாட்டான் எத்த முன்னாடி தானே குடிச்சேன் இப்படித்தான் கொண்டாந்துருக்கிறேன் குடிச்சுக்கய்யா ஐயா இன்னைக்கு அருவியில குளிக்காண்டாம் தடுமன் சாஸ்தியா இருக்குல்ல எதுக்கும் வெண்ணி தண்ணிய மேல கூத்திக்க பூனையா ஆணையா காதிரம் சாதாரண தடுமம் தானே அருவியில குளிச்சா ஒண்ணும் ஆயிராது சொன்னத கேளியா சின்னதை பெருசாக்கிட்டு போற படுத்துற கூடாதுல்ல நீர் புடிச்சா விட மாட்டீரு சரி நீ சொன்னபடியே செய்த ஐயா மேலுக்கு சீர்லாட்டி இன்னைக்கு சோலைக்கு போகாண்டாம் காரமா பூண்டு குழம்பு வச்சு நான் என்ன ஐயா எதனாச்சும் வேணுமா ஒன்னும் வேணா ஒன்னும் வேணான்னு சொல்ற துணியே ஏதோ வேணுங்க மாதிரி துணிக்க உம்ம கூட கொஞ்சம் பேசணும் அதுக்கு பெருமிசை வேணுமா ஐயா அப்புச்சி ஐயா மவன போய்
ஐயா ஐயான்னு கூப்பிடுறத எப்ப என்ன நிறுத்த போறிய? அது என் ரத்தத்துல ஊறி போச்சுல்ல. எங்க அப்புச்சி என்ன ஐயா ஐயா தான் சொல்லுவாங்க, ஐயா பிரமணாயகம் தான் கூப்பிடுவாங்க. அது சரி, இப்ப விஷயத்த சொல்லிய. சரிதான், புரிஞ்சு போச்சுல்ல. ஐயா உமக்கு அப்பன் சோறாக்கி போறது சளிச்சு போச்சு, எனக்கு வேலையில இருந்து பெஞ்சம் கொடுக்க பாக்கிறது. ஏதாச்சும் பொண்ணுகிட்ட ஆப்பிட்டுக்கிட்டேயா? ஆப்பிட்டுக்கிட்டா வீட்டுல பட்டேன். என்னையா பாக்கேரு, தலை நினைச்ச பெருச்சாளி இல்ல. நானு ஆறு பொண்ணு, பேரு தேமொழி. Thank you.
எங்க அப்புச்சிய வர சொல்லி இருக்கதே தகரியமா பேசு. ஏன் அங்கடி எனக்கு உள்றவாதாயி தார் சாம்பட்டும் சேராருமில்ல வாரப்ப சேத்துல மாட்டிட்டு கால் பூராவும் சேராயிருச்சிங்க ஐயா. செத்த இருதாயி தண்ணி கொண்டாரே. மத மத வீட்டுக்கு வாரப்ப மன்னிச்சுக்கிறோம். இந்த அளவாயா இந்த பொண்ணுதான் உன் பொஞ்சாதி முடிவு பண்ணிட்டேன். எப்படி அதுக்குள்ளார அம்புட்டு சேரு சகதி ஒரே சொம்பு தண்ணில துப்புரவா கழுவிடுச்சு பாத்தியா ஐயா? இருப்புக்குள்ளேயே செலவு செய்யான்னு இதுல இருந்து தெரியுது இல்ல. பல்லக்கடி நெல்லக்கடின்னு சிக்கனமா குடும்பம் நடத்துவான்னு தெரியுது இல்ல. புறவை என்ன தாலிய கட்டிக்கா. நம்ம கல்யாணத்தை இந்தியா முச்சூடும் கொண்டாடுறாங்க. ஏன் சொல்லு? இன்னைக்கு சுதந்திர நாள் இல்ல. தேமொழி எங்க ஒரு நாட்டார் பாடல் படியே கேக்கேன். பல்லு வரிசைக்கும் உம்மே பல்லு வரிசைக்கும் பட்டக்கர நெத்திக்கும் சொல்ல உறுதிக்கும் வல்லோ உம்ம சொன்ன கொள்ள நான் நினைச்சேன் உம்ம சொந்தம் கொள்ள நான் நினைச்சேன். உம்ம பத்தி பல விஷயம் எனக்கு ஆச்சரியமாவே இருக்குதுங்கய்யா. என்ன எப்படி இம்புட்டு நல்லவரா இருக்கீரு? ஏழை பழ அம்புட்டு சனத்துக்கும் நல்லதே செய்யணும்னு தோணுதே. எப்படி பறவு ஊரு விவரம் உலக விவரம் நானும் தெரிஞ்சு வச்சிருக்கீரே அது எப்படி? பறவு உமக்கு கோமே வருது இல்லையே எப்படி ஏழுது? உமா குணம் நினப்பு செய்யல இதெல்லாம் என்னமுக்கு அடிமையாக்கிருச்சுக்கையா. அடிச்சாண்டா பாதர் வல்ல என்ன தேம் பிடிச்சிருக்கு? என் வீடு பிடிக்கலையா? ஆத்தாடி ஆத்தாடி வீடு ரொம்ப பிடிச்சிருக்குது இல்ல நல்ல வளப்பமா இருக்குது. வந்த அன்னைக்கே எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? வந்த உடனே அடுப்பாங்கரை ஓடு போய் அஞ்சர் வட்டிய திறந்து பார்த்தேன். குடும்ப வளப்பத்தை அஞ்சர் வட்டி சொல்லும் பா அதுக்காண்டி தான் பார்த்தேன். தப்பா அஞ்சர் பட்டிய பார்த்தது தப்பு இல்ல. முந்திரி பழத்தை விட்டு வச்சிருக்கீல்ல அதான் தப்பு. எது இது? அம்புட்டு பேருக்கு நடுப்புற சொல்லிக்கிட்டு இருந்தீல்ல இப்போ ஜெய் போங்க. ஏதோ இதுல ஒரு அத்து சொல்லி போட்டா அதையே பத்தி நிக்கிறேன். அங்கட்டும் இங்கட்டும் கல்ல பொறுக்கி அடுப்பு கொட்டலையா ரசாத்தி அடுப்பு கொட்டலையா கொத்தமல்லி இலைய புடுங்கி குழம்பு வைக்கலையா ரசாத்தி குழம்பு என்ன அடுப்பாங்கிறதுக்கு வந்து மேப்பார பாக்கீரு. உம்ம மருமவளுக்கு வாக்குருசியா சமைக்க தெரியும். ஒன்னும் கோக்கமாக்கு பண்ணிட மாட்டேல்ல. உலகநாதனுக்கு உரப்பு சாஸ்தியா போட்டா உசு உசும்பா குறைச்சு போடணும். மிளகாய் எம்பிட்டு வைக்க போற அதை மட்டும் பார்த்துட்டு சரி நான் வாரேன் தை. வேண்டாத அண்டா உண்டா குப்புற சட்டி அடுக்கு பானல் ஒட்டு ருசுக்கு எல்லாத்தையும் துப்புரவா கழுவி எடுத்து பரன் மேல போட்டுருவா. எதனாச்சும் வேலை கொடுத்தாயி. குழம்புக்கு மல்லியா மல்லி எம்பிட்டு போ. அப்பச்சி ஏன் இப்படி புத்திய கடன் கொடுத்துட்டு நிக்கிறது? அவ பொம்பளை பிள்ளை தானே? அதானே மீன் குஞ்சுக்கு நீஞ்ச கத்து கொடுக்குறேன் விருதாவா. ஒரு சாய்மான குறிச்சு வாங்கிடணும். நான் சொல்ற புதருக்கு பதில் சொல்லும். சாஞ்சமலை ஓரத்துல ரெண்டு பேரும் நெருங்கி உள்ளாக
ஒத்தரோடு ஒத்தரு தொட்டுக்கிறதும் இல்ல பேசிக்கிறதும் இல்ல, அது என்ன? ஒரு இளமும் விளங்கல. காஞ்சமலை ஓரத்துல ரெண்டு பேரு நெருங்கி உள்ளாக ஒருத்தரோட ஒருத்தர் தொட்டுக்கிறதும் இல்ல பேசிக்கிறதும் இல்ல. ரெண்டு கண்ணு. சரி, இதுக்காச்சும் பதில் சொல்வீரா? மூணு பேர் போறாக, ஆனா ரெண்டு காலிலே நடக்காக. அது அப்படி, அது ஆறு. அது ஆறு. அந்த ஆறு மூணு பேரு ரெண்டு கால நடக்காகல்ல. என்ன நாயக்கர ஊற்ற திபுதுபுன்னு உழைறானுங்க படையெடுப்பு கணக்கா? பேங்க் கொள்ளைக்கு வந்த மாதிரின்னு சொல்லும். மஞ்ச கட்சிக்காரங்க. ஏன் வந்திருக்கானுங்க? நல்லவன் ஒத்தன வெளியே விட்டு வைக்கலாமா? அதே அந்த வகையில பெரிய கோப்பந்தான் எம் அவன். கட்சி கிச்சி எல்லாம் அண்ட விட மாட்டான்ல. பிரம்மநாயகம், அத பாரு, போன வேகத்துல திருப்பி அனுப்பிட்டாமா அவன். நாயக்கர இங்கிட்டு பாரு, ஊதா கட்சி சாரி சாரியா வராங்களே. அடி ஆத்தி, வலுவந்தம் பண்ணி கட்சியில சேர வச்சிருவானுங்களா? பிரம்மநாயகம், தான் பத்தினியா இருந்தா அந்த தெருவுல கூட குடியிருக்கலாம். எந்த தெரு? நீங்க எத்தினி தரம் சொன்னாலும் ஏன் பதில் அதே? எனக்கு அரசியல் ஆர்வம் இல்லைங்க, இல்ல தலைவனாகணுங்கிற தாகம் இல்லைங்க, இல்ல ஏதோ நல்லதை நினைக்க ஏண்டத சனங்களுக்கு செய்யறேன் அது போதுங்க, இல்ல அந்த அளவு விடுவீங்களா? சனங்களுக்கு செய்ய நினைக்கிற நல்ல காரியங்களை ஒரு தனி மனுஷன் எப்படி செய்ய முடியும்? ஒரு ஸ்தாபனம் தான் செய்ய முடியும், ஒரு கட்சியால் தான் அது முடியும். இந்த மஞ்ச கட்சிக்காரனுங்களை நம்பாதீங்க. உங்களுக்கு நல்ல பியூச்சர் இருக்கு. ஊதா கட்சி உண்மையான கட்சி. இந்த மஞ்ச கட்சிக்கார. அப்ப நீங்க புறப்படலாமியா? ஐயா, இத மறந்து விட்டுட்டு போறீங்களே. மறக்கலீங்க, மறக்காம இங்கடியே விட்டுட்டு வர சொல்லி மேலெடுத்து உத்தரவு பாரின் பாச்சு. மறக்காம அவர் திருப்பி கொடுத்துட்டாருன்னு உங்க மேலிடத்துல சொல்லுங்க, புறப்படுங்க. ஐயோ பாவம், மீன் ஆப்பிள்ளையா? அது என்னது, கட்சி சூச்சுமத்தை கொண்டு கலர் துண்டுல வச்சிருக்கானுங்க, ஊதா துண்டு மஞ்சத்துண்டு. அது கட்சி மாறுறதுன்னா ரொம்ப சுழுவு. துண்ட மாத்திரம் பட்டு 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 பட்டுன்னு மாத்திக்கிட்டே இருந்தா அப்படி இல்ல. வணக்கம். பாட்டாக்குறிச்சி மயில்சாமி. பார்த்தமே இன்னைக்கு கட்சி விஷயம் தானே? அதான் அப்பமே சொல்லிவிட்டேனே. தலைவர்கிட்ட சொன்னேன், என்னையத்தான் எகத்தார ஏசிவிட்டார். பக்குவமா பேசியிருக்க மாட்டேன்னு. கட்சி சொல்லலைன்னா அவங்களே வந்திருப்பாங்க. அது தம்பி, இப்ப செய்யற நல்ல காரியங்களை கட்சியில இருந்துகிட்டு செய்யுங்களேன், கட்சியும் வளரும் நாமளும் வளர்ந்துக்கிடலாம். அது இல்லைங்க, உங்களை பேசவே விடக்கூடாதுன்னு அண்ணன் உத்தரவு. ஆளக்கூடிய திறமை மஞ்ச கட்சி ஒண்ணுக்குத்தான் உண்டு. மஞ்ச கட்சியின் சேவை நாட்டுக்கு தேவை. இம்பிட்டு சனக்கட்டும் சொல்லு சக்தியும் உள்ள உங்க சேவை மஞ்ச கட்சிக்கு தேவை. ஐயா, சொல்லிட்டு வர சொன்னதை சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப முக்கியம், ரகசியமும் கூட. நம்ம சில்லாவில, குறிப்பா நம்ம சாதியில படிச்சவரு, பண்புள்ளவரு, நல்லவரு, நாளும் தெரிஞ்சவரு வேற ஆறு, நீங்க தான். மந்திரி சபைய மனசுல வச்சுக்கிட்டு தான் மேலிடத்துல இருந்து செய்தி வந்திருக்கு. புரியும் நினைக்க. தேடி வந்து உங்க வீட்டு கதவை தட்டி மந்திரி பதவி வேணுமான்னு கேக்குது மஞ்ச கட்சி. வேணாம்னு போறியலா? மந்திரியா இருந்து மக்களுக்கு சேவை செய்யற ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா?
அண்ணே அத கொண்டாங்கண்ணே ஒண்ணும் இல்ல தலைவர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் என்ன இது தரந்து தான் பாப்பமே அட்டியலே கச்சில சேர லஞ்சமா ஐயோ அன்பளிப்புக்கெல்லாம் கூட லஞ்சம் லஞ்சோன்னு பேர் வச்சிட்டானுங்களே இந்த நாட்டுல கட்டற வீட்டுக்கு எட்டு வக்கனை சொல்றதே இந்த நாட்டுக்கு பொழப்பா போயிடுச்சு இந்த நாட்டை திருத்த வேண்டாமா வந்துருங்க தம்பி திருத்திடுவோம் பாருங்க தம்பி அண்ணனும் சரி தலைவரும் சரி மேலிடமும் சரி ஆறு அண்ணே ஆறு தலைவர் ஆறு மேலிடம் எனக்கு ஒண்ணுமே விளங்கலைங்க உள்ள வந்துட்டாவில எல்லாம் விளங்கும் புடிங்க அட்டியில புஞ்சாதி கழுத்துல போடுங்க சந்தோஷப்படுவா குடும்பம் சந்தோஷப்பட்டா நாடு சந்தோஷப்படுற மாதிரி அட புடிங்க நாளைக்கு வெள்ளன வாரேன் தலைவர்கிட்ட போவோம் அம்மா பரவே எனக்கா பரட்டம்ல என்ன கொள்ள அவகாச்சிதே போட்டு கண்ணாடியில பாக்கவா கவரிங்க கெட்டி தங்கமா கெட்டி தங்கம்ல ஐயோ ரொம்ப வெல புடிச்சதா இருக்கு போல இருக்கு பாரு பதக்க சொல்லிக்கி எதுக்கு யா இம்புட்டு காசு கொட்டி எங்க ஐயா கிட்ட போய் காட்டிடு நடிச்சாம மாறிச்சல வகுப்பா இருக்குல்ல எனக்கா எதுக்கு எனக்கா வணக்கம் பிள்ளைனா ரொம்ப செலவாளியா நீரு இப்படி செலவு பண்ண நான் எப்படி கொடுவோம் அவசியமா இருக்குல்ல நானே வச்சுக்கலாம் இல்ல பரவு சும்மா கேக்கே நான் ஒரு செய்தி சொல்லி உமகிட்ட சம்மானம் கேட்கணும்னு இருந்தேன் நீர் முந்திக்கிட்டீரியா சொல்லு இன்னொரு சம்மானம் வாங்கி தரேன் இடுப்புக்கு ஒட்டியா ஆத்தாடி இப்ப இருக்கிற இடுப்பளவு வச்சு சொல்லாதீரோ அடி சக்கன் குண்டு உள்ளூர் தலைவங்க பேரா பிள்ளையான்னு வெறுவாய மெல்றவங்க பொறணிய கிளப்பிடுவாங்க இத பூட்டிட்டு நாளைக்கு வெள்ளோட்டுறவா எம்பட்டு வெள்ள புடிச்ச பொருள் திரும்ப என் மேல கோவமா என்ன பண்ணிட்டு இருக்கீரு சொடலின்னு ஒரு பொட்ட புள்ள அதுக்காகத்தான் தவம் பண்ணிட்டு கிடக்கேன் அப்போ தயாரத்தே இருக்கீர போறவண்ணா நானும் தயாரத்தே வந்திருக்கேன் புதிர சொல்லிடுவா புதுருக்கே இந்த ஓட்டம் ஓடுதீரே நீரெல்லாம் கல்யாணம் கட்டிக்கிட்டு எப்படித்தேன் குடும்பம் நடத்த போறீரோ உன்னை எப்படியே விட்டா கொளுத்து போய் திருவேணியே போடு புதுற பாக்கு கடிக்கிற நேரத்துல விடுறா பாரு சொல்லலேனா சோடக்கு போட்டு கூப்பிடு சொல்லிட்டா கேக்குறத குடுப்பியா நீயே ஆமா பெருசா கேக்க போறீரு கேளியா குடுக்கே என்ன சுமத்தா அட ஆறு பலவேசாயாவா ஏதாச்சும் நேத்து கடனா ஆஹா கல்யாணம் உறுதல் ஆயிருச்சா அக்கா ஒரு புதிரை போட்டு இவங்க தோத்துட்டாங்க அதே சமக்காக அதுக்காவா ஒரு ஆம்பளையா ஐயோ பாவம் இப்படி ஆட்டி படிக்கிறது இப்ப ஏ ஆறா இருந்தா என்ன பந்தேம்னா பந்தேந்த அம்புட்டு கொழுப்பா உனக்கு இரு இரு ஓம் அப்ப இறக்குத இப்போ நான் ஒரு புதிர் போடுதே சொல்ல பாப்போம் பாப்போம் என்ன பாடுபடுத்துடா மூட குழி தெரிக்கிறாப்புல கேடுக்கா ஐயா கொஞ்சம் இருக்கீரா இப்போ நான் போறேன்ல ஆமா எங்கிட்டு போறேன் யாருக்கு தெரியும் அன்றே கூடி அன்றே அழியும் பட்டினம் ஒன்னு இருக்குது அங்கிட்டு போறேன் என்னது
பேய் முழி முழிக்குதா பாருக்கா ஊருக்கெல்லாம் புதுரு போடுத தெரியல அன்றே கூடி அன்றே அழியும் பட்டணம் என்னக்கா சந்தை அட ஆமா எக்கா 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 போத்துட்டால இன்னைக்கு பூரா நான் சொல்ற பேச்ச கேக்க சொல்லிட்டு போ தோத்துட்டால எல்லாம் சொன்ன பேச்ச கேக்க எக்கோ எக்கோ என்னக்கா இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது ஏதாச்சும் ஏடா குடுமா கேப்பாரு அப்படித்தானே கொடுத்துட்டு போயே மக மல நினைச்ச நகைச்சு புட்டியல உலகநாதன் புத்திய கடன் கொடுத்துட்டானா ஐயா இந்த தொகுதியில ஓட்டு சேர்க்க உம்ம மவன் பேரு தேவை இந்த வட்டாரத்துல கட்சி வளர உம்ம மவன் உதவி தேவை கட்சியில சேர்த்துக்கிட்டோம் எதிர்கட்சியும் முந்திக்கிட்டோம் அம்மா வணக்கம்மா அம்மாவுக்கு அட்டியல் அம்சமா அமைஞ்சு போச்சுல பதக்கத்துல நடு சென்டர்ல ஒரு வைரக்கல்லு பதிக்கணும்னு நினைச்சோம் நேரம் இல்லாம போயிருச்சு ஆயுசுல வாங்கிட முடியுமா கட்சி கொடுத்த சம்மானம் இல்ல அது அப்புஜி நீங்க சாப்பிட்டுக்கலாம்ல பழக்கத்தை திடுமுன்னு மாத்திக்கிட என்னால இயலாது இல்ல என்ன இது அடையாளம் தெரியல நீர் கொடுத்த அட்டியல் தே அதையும் கொண்டு இலையில வச்சுக்கேங்க புருஷ வாங்கி கொடுத்ததுன்னு நினைப்பிருந்தப்ப கழுத்துல பூமாலையா மணத்துச்சு கட்சிக்காராக கொடுத்ததுன்னு தெரிஞ்சப்ப இரும்பு சங்கிலியா கணத்துச்சு அதை கழிட்டு வச்சுட்டு புடியுத எடுத்து உள்ற வை அத கையால தொடமாட்டேன்ல கம்பளி பூச்சிய தெரியுது இப்போ கட்சிக்காராக கொடுத்ததுன்னு ஆறு சொன்ன உனக்கு இல்லைன்னு சூடனை மத்தி உண்மை செய்வி ஐயா கண்ணில் அடிச்சு சொல்லி ஐயா அப்படி இல்ல என்ன இவளுக்கு நீர் என்ன பூசாரி ஐயா நீ உழைச்சு சம்பாதிக்கிற காசுல ஒரு முளம் பூ வாங்கி கொடுத்தாலும் போதும்ல அதுதான் அவளுக்கு பெருமை ஊராங்காசுல உலகத்தையே வாங்கி கொடுத்தாலும் அதுல பெருமை இல்ல என்ன தாத்து புட்டு தஞ்சாவூர் இங்கீங்க ஒண்ணுமே இல்லாத பெருசு பண்ணிக்கிட்டு இப்ப என்ன நடந்து போயிருச்சு கொலையா செஞ்சு விட்டாங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீர ஐயா ஐயா உலகநாதா இந்த கட்சி வியாபாரத்தெல்லாம் விட்டுபிட்டு ஒழுங்கா உன் குழப்ப கவனி அதுதான் நமக்கு நல்லது புள்ள முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுற அப்பளை தான் இது வரைக்கும் பாத்திருக்கேன் இந்த மாணிக்க முன்னுக்கு வர வேண்டாம்ல அத நீ சொல்ல தேவையில்லை இல்ல அத்தி அப்பாட்டு பேச்சு பேசாத இது உங்க கட்சி தான் சொல்லி கொடுத்துட்டா ஏட்டி என்ன சொல்லுத அடிச்சு அடி நாக்கு தள்ளி போயிடும் என்னையா போர்ட்ஸ் எழுதிருக்க அவன் அடிச்சு போடவா ஊருக்கு கூடுற கட்சி செய்யற வேலைய வீட்டு கூடுற நீ தூங்க போறிய ஐயா வாய புத்திக்கிட்டு செவனே நேரும் என்ன மட்டமா நீ சாசியா போச்சு சொந்த பாசல்லி காசு சம்பாதிக்க யோகிதா இருக்கா நமக்கு வயசாயிடுச்சு இல்ல உங்க மருவ அதை காப்பாத்து போட்டது தின்னுபட்டு பேசாம மூலையில முடங்கி கிடக்க வேண்டியது அவன் சோழி முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ போடுறி ரோசம் இருந்தா இனிமேட்டு சொந்த விஷயத்துல தலையிடாதே சொல்லிட்டல்ல விளங்கிருச்சியா நாம் பெத்த உண்மையில ஆன இனிமேட்டு இனிமேட்டு உன் சோழியில தலையிட மாட்டேன் சத்தியமா வாய திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டையா பேசணும் ஏண்டா பேப்பேன்னு கேளியா போனா போட்டு விடு நீ தோத்த போடு நீ பேசுறது நியாயமா படுதாயா கச்சியில சேர போறதா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீராயா நான் உமா பொஞ்சாத இல்லையா நல்ல சட்டத்துக்கு நானும் பொறுப்பாடு இல்லையா படிக்காதவளுக்கு நல்லது கெட்டது என்ன தெரியும் பிள்ள பொம்பளைகளுக்கு என்ன தெரியும் அரசியல பத்தி ஓட்டு கேட்க மாட்டோம் வாராங்களே படிப்பே இல்லாத எங்க கிட்ட அப்ப மட்டும்
அப்ப மட்டும் நாங்க அம்பட்டும் தெரிஞ்ச வரோமா பேச்சுக்கு எதிர பேச்சு பேசாத என்ன சூராடக்காரரோட போராட முடியாது தெரிஞ்சுக்க ம் தோத்த போடு வணக்கம்மா என் பேரு பச்சி பச்சியா அது என்னது பச்சி மனுஷ பச்சினே முழு பேரு பேச்சியப்பன் சுருக்குனா பச்சின்னு பிரபலம் கட்சி ஆபீஸ்ல இருந்து வரேன் இந்த பச்சி இல்லைனா கட்சி இல்ல கட்சி இல்லைனா இந்த பச்சி இல்ல நீ பேசுறது ஒரே விக்கலம் கக்கலமா இருக்கு ஒண்ணுமே விளங்கலே இல்ல அதேன் பச்சி கட்சி ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு இந்த சைக்கிள் மோட்டாரா கொடுத்து விட்டுருக்காக சம்மானமா ஐயாவுக்கு இனிமேட்டு நான்தே நிழல் கச்சியோட நிழல் வாசக்காலுக்கு வெளியவே நிக்குமா இல்ல வீட்டுக்குள்ளயும் வந்துருமா அங்கிட்ட இருக்கட்டும் சோலி முடிஞ்சிருச்சாக்கோ சோறு சாப்பிட்டு மதியம் சோலிக்கு மறுபடியும் போனோம்ல நீ வருவேன்ட்டு தான் இங்கிட்டு காத்து கிடக்க வாயில்ல வார்த்தை சொல்லுவேன் உயிர் இல்ல ஊருக்கு போவேன் கால் இல்ல ஓட்டுக்கு வருவேன் நான் யாரு அடி ஆத்தி உன்னைய நான் கல்யாணம் கட்டிக்கிட்ட முதராவு முச்சூடும் புதிர் போட்ட பொழுது கழிச்சிருவேன் என்னைய விடு தாயி கணக்க நேர் பண்ணிக்கிறோம் நானும் அதை சொல்லிட்டு போத்தே வந்தேன் என்ன சொல்லுக வாயில்ல வார்த்தை சொல்லுவேன் உயிர் இல்ல ஊருக்கு போவேன் கால் இல்ல ஓட்டுக்கு வருவேன் கடுதாசு வந்திருக்கு ஆறு எழுதிருக்கா வேட்டாள் ஆறும் இல்ல ஐத்தமாவை எழுதிருக்காங்க இளஞ்சி இளைஞ்சு சுடலி எப்படி இருக்கு பாக்கணும்னு ஐத்தமாவனா வயல வருஷம் வருஷம் வரைச்சு போடுவேன் நான் யாரு தெரியுமில்ல வெடச்ச பய நம்ம கல்யாணம் மட்டும் நடக்கல அருவியில உருண்டுருவேன் ஆமா ஆம்பளையா லட்சணமா எங்க ஐயாவை பார்த்து பொண்ணு கேட்காம அருவியில விழுந்துருவேங்கிறே அது கிடக்கட்டும் புள்ள முதல்ல எங்க அக்காவை நைச்சியம் பண்ணிக்கிருவோம் நாளைக்கு நானு நீ குளிச்சுட்டு அருவிக்கார கோயில போய் சாமி கும்பிட்டு எங்க அக்காவை போய் பார்த்து அவங்க சமூகத்தை முதல்ல வாங்கிக்கிறோம் எப்படி நம்ம பிளான் பிளான் சரிதே நாளைக்கு என்னால வர முடியாதுல்ல ஏ எங்க ஐயா ஊருக்கு போயிருக்காங்க நாளை மக்கானா உங்க அக்காவை பாத்துருவோம் கண்டிஷனா கண்டிஷனா அது சரி புள்ள நாளை முச்சூட உன்னை எப்படி பாக்காம இருக்கிறது அதுக்கு நான் என்ன செய்ய கலத்தி கொடுத்துட்டு போ என்ன உன் ஞாபகமா இருக்கட்டும் லவ் கே கலத்தி கொடுத்துட்டு போ இல்ல என்ன அறிவிக்கறையில அடிவாரத்துல நான் காத்து கிடக்கேன் நீ லவ்கே கலத்தி மேலேந்து அருவியில விடு நான் எடுத்துக்கிறேன் அருவி விடு தூது என்ன டெல்லி நாய்க்கிற வணக்கம் நலமா இருக்கீங்களா ஒரு அவசர அளவுல வெளியே போய்கிட்டு இருக்கேன் அப்புறம் பாக்குறேன் உங்களை வர கும்பிடுதே நாய்க்கிறையா சுகமா இருக்கீங்களா அவசர சோலி ஒண்ணு அதான் இம்பிட்டு வரசனை கிளம்பிக்கிட்டு இருக்கேன் மன்னிச்சுக்கிறோம் குறவு வந்து பாக்க வாரே என்னைய அப்படி பாக்கீரு எம்பிட்டு மாறி போயிட்டான் உலகநாதன் பாக்க பாணி மட்டும் இல்ல புள்ள அடிப்பட பாசியே மாறி போச்சு இல்ல இந்த மண்ணோட ராகமே இப்ப உறுத்தையாம ஆயிருச்சு இல்ல முன்னேற்றம் தான் சனநாயகம் இல்ல சனநாயகம்னா ஏமா அழுவுற பிரம்மநாயகம் என்ன பூனை மாதிரி மூளையில முடம் கிடைக்கிற எந்திரிச்சு கட்டில படும் இப்படி தாயா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற இதே இனிமேட்டு அவர் இடமா அழிச்சாட்டே பண்ணிதாரு இது அழிச்சாட்டியும் இல்ல புள்ள ஏலாம தன்னை சுத்தி என்ன அக்கிரமும் நடந்தாலும்
பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருக்கிற ஒரு வர்க்கம் இருக்குல்ல, அதே கட்டி கேட்க திராணி இல்லாம நாம கேவம்புன்னு வாயடிச்சு போயிருக்கிற நடுத்தர வர்க்கம். அந்த நடுத்தர வர்க்கத்தோட பிரதிநிதி இவர் ஏழாமையோட சின்னம் புள்ள. ஏட்டி அலங்காரம் அந்த ஆவாரு இப்ப மெல்லாம் அவங்க எங்க நின்னு பேசுதாக, இப்ப நிப்பாட்டி பேச்சுக்கிறேன் பாரு. அடியாத்தி என்ன அது எல்லாம் ஒரு திக்கிதான் புள்ள, அழகா போல பவலா பண்ணு. ஊரு கட்டவள ஐயா போக முடியாம பாறையில கொட்டிவிட்டு முழுக்கிய. நாம சாதிக்குள்ள சாதி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நீர் உள்ள கட்டுக்கிறேன்னு பார்த்தேன், அதையும் தான் ஒரு புண்ணிய வாட்டி தட்டி பறிச்சிட்டா. அவ நல்லா இருந்தா சரிக்க. முடிஞ்ச கதைய பத்தி இப்ப என்ன பேச்சு? இவளானா இன்னமும் உமா மேலதான் ஆசை வச்சிருக்கா மூக்கு முட்ட. பாத்தல உன் ட்ரிக் எல்லாம் வந்ததினால் வரவில்லை வராவிட்டால் வந்திருப்பேன். என்னத்த எழுதியிருக்கா? ஒரு இளவும் புரிய மாட்டேங்க. கலவேசம் என்ன மாவ புள்ள, கல்யாண பொண்ணுக்காக காத்து கிடைக்கிறாக்கோ? சாயல சேர்ந்து அவளுக்காக தான் காத்து கிடைக்கேன், அவ வரல. சாரங்கட்டவ பலவே அனுப்பியிருக்கா, அருவியில என்னவோ எழுதி எவனுக்கு விளங்குது? ஒரு இளவும் பிரியல, சவம் ஏதோ புதுர்கணக்கா இருக்குதுக்கா. பாரு, வந்ததினால் வரவில்லை வராவிட்டால் வந்திருப்பேன். சுடலி உனக்கு இதுனாச்சும் பிரியுதா? அக்கா குளிச்சு சாமி கும்பிட்டு ரெண்டு பேருமா அக்காவை போய் பார்த்து நைச்சியம் பண்ணி சரி கட்டலாம்னு அதே பிளான். எங்கிட்ட சந்திச்சுக்கிறதோ உங்க பிளான் தான் அந்த கோயில்ல. கோயில்லையா? சரிதே, அவ எப்படியா வருவா? பிரிக்கிறாப்புல என்ன புதுறது? இன்னமா பிரியல, அப்புறானே இருக்கிறியா? இதுவே பிரியல என்ன ஒரு அச்சி. அந்த குடியிருப்புல எல்லாரும் மஞ்ச கட்சியில சேர்ந்தாச்சுல்ல? ஐயா பேரை சொன்ன உடனே அம்புட்டு பேரும் கட்சியில சேர்ந்துட்டானுல்ல. எத்தனை கொடி பறக்குதுன்னு? இருபத்தஞ்சு இருக்குதுங்க. இருபத்தஞ்சா? இருபத்தாறு வீடுங்க இருக்கணுமே. அங்கிட்டு ஒருத்தன் கொஞ்சம் விவகாரம் முடிச்சவனா இருக்கான், கட்சியும் வேணாம் ஒண்ணு வேணாம் போயான்ட்டான். என் பேரை சொல்லியுமா? அவன் சொன்னதை அப்படியே சொல்லட்டுமாயா? உலகநாத என்ன பெரிய இடுமஞ்சாமியா, அவங்க சொன்ன உடனே நாங்க கட்சியில சேர்ந்துடணுமான்ட்டாயா? யாரவன்? அதான் சட்டி பானை வேறு கொம்பன். பெரிய கொம்பனாவே. எனக்கு பிடிக்காதுங்களா? இவங்களுக்கு பிடிக்காதாம்ல, நமக்கு என்ன பிடிக்கும்னு
சொல்லல இவங்ககிட்ட கன்னி கிளியாத பொண்ணுகளத்த எனக்கு பிடிக்கும் ஆனா இவனுக்கு கல்யாணம் ஆன பொம்பளைங்க தான் எனக்கு பிடிக்கும் नाय मोटी இருக்கறங்க மூணு பேரு ஊட்டுக்குள்ள போய் பாவந்த சிவகாமி பொம்பளைய வல வந்த பண்ணே கச்சிக்கு ஆள் பிடிக்க இப்படி ஒரு கேவலமான காரியத்தை நீ செய்வீர்ன்னு நான் நினைக்கலையா அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது முன்னக்க நின்னு நீ தான் நடந்துக்கிற நான் தான் இல்லைன்னு சொல்றல இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி மேலட்டி போட்டு தாண்டுவீரையா நீ பேசிக்கிட்டே போற சிலுவாய கிழிச்சிரறே ஆமா எனக்கு தெரிஞ்சதா இது நடந்துருக்குன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா புரூவ் பண்ணணுமா புரூவ் ஆரோ ஒரு கம்பகாரனா வந்திருந்தாங்களே அவ கிட்ட நீ என்ன குசுகுசுனு பேசிட்டு போறே அதன பாத்துட்டானா ஒளங்க கச்ச நடத்துறவனா காசுக்கு கம்பெடுக்கறவன் தாவசம் எதுக்கு அவனுக்கு காசி படுத்து மாட்ட வெச்சிருக்கற உமக்கு கம்பகார சங்காதவனுக்கு அங்க உன்னை பிடிச்ச சாமி மலையேறிட்டா இல்லையா தேமுலி கண்ணு என் பட்டு குஞ்சோ இந்த குளிப்பாட்டுக்கெல்லாம் நான் மசிந்திர மாட்டேல்ல இந்த பாரு எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல பச்சைய வேணா நீ கேட்டு பாரு குருசு பஞ்சாயத்துக்கு மத்தியில ஆறியாத பச்சி கோ தோள்ள இருந்திருக்க செவிய கடிக்காம கேட்ட கேளுக்கு விளக்கம் சொல்ல நீ இதெல்லாம் பெருசா திட்டம் போட்டா செஞ்சாக அந்த குடி இருப்புல அந்த ஒரு ஆள் மட்டும் கச்சிலே சேர மாட்டேன்னு அடம் பிடிச்சான் பேச்சு பராக்கல ஏதோ சொல்லி இருக்கேன் கொஞ்சம் கவனின்னு ஓவரா கவனிச்சிட்டானுங்க போல இருக்கு இப்போ கட்டினையா அந்த பொம்பள அழுதாலு இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு அந்த கம்புக்காரன் அவளுக்கு செஞ்ச அக்கிரமோ எனக்கு எனக்கு இந்த மாதிரி இப்ப தோடுது என்ன அவ என்ன ஏன் விட்டுதான் நீ இல்ல உம்மா குத்த சொல்லி பரவசம் இல்லையா இப்ப உமக்கு பாசம் வந்துருச்சுல அதே கூடவே பகரம் வந்துருச்சு என் மனசுல கோபுரமா வசந்து நின்னவரு இப்படி குப்பம் மேல சரிஞ்சுக்கிறேயா இங்கிட்டு வாரும் ஐயா வாரும் துப்புரவா இருந்த உங்க மனசுல எப்படி தூசி படிஞ்சு கிடக்கு தெரியணுமையா இங்கிட்டு பாரு இந்த பழம ஒண்ணு சொல்லுதையா உங்க மனசுல எப்படி தூசி படைய ஆரம்பிச்சுட்டு இதுல ஒரு நல்ல வாக்கியம் எழுதி எப்படி நாளாச்சியா அதே இரு நல்லதை நினைச்சு எப்படி நாளாச்சு இங்க ஈர ரோச்சு பாரு விளங்கும் ஐயா வாங்கயா எங்க ஐயா வந்துட்டிருக்காங்க நல்ல சேதியோட வந்திருக்காரு உங்க ஐயா வாங்க மாமா தேமுலி உங்க அண்ணன் வாராம்மா நாளைக்கு மதுராஸ்ல இருந்து வாரதா தவால் வந்திருக்கு இந்தா சுதந்திரம் வரப்போதா சுதந்திரமா அது அது எங்க அண்ணன் பேரு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச வருஷம் பிறந்தவன் அதான் அப்படி பேர் வச்சேன் இப்படி ஒரு புள்ளாண்டாமுக்கு இருக்கிறத நீர் சொல்லவே இல்லையே சின்ன வயசுலயே ஓடி போயிட்டான் புறவு தகவலே காணும் நானும் யாருகிட்டையும் சொல்லிக்கிடுறது இல்ல என்ன அண்ணே வர்றாங்கற சந்தோஷத்துல அப்படியே நின்னுகிட்டு இருக்கேன் சீக்கிரம் உங்களுக்கு எல்லாம் பலாரம் ரெடி பண்ணு நான் வரேன் உள்ள வாங்கயா உள்ள வா நாய்க்கரே நாளைக்கு 5:30 மணிக்கு பஸ் நீர் தான் போய் கூட்டியாரணும் என் பையனே சுதந்திரம் இல்ல வருது பேண்ட் வாதியத்தோட கூட்டியாரேன்
ஐயா நான் இன்னைக்கு இங்கிட்டு பெண் கட்டிலேயே படுத்துக்கிறேன் சொன்னேன்ல சண்டைக்கு போறது கோவம் இன்னும் ஆறல இல்ல அதே கைய நினைக்காமையோ வந்து படுத்துட்டீரு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல எனக்கு பசி இல்ல அதான் சாப்பாடு வேணான்ட்டேன் சரி இந்த லைட் அமைச்சிட்டு போயிருவா படிக்கீர் இல்ல படி என்ன அங்கிருந்து பாக்குறப்ப ஏதோ கருப்பா தெரிஞ்சிச்சு போயிருச்சு கூப்பிட்டீரா இப்படி வா திரும்ப என்ன பூச்சி போயிடுச்சு எதிர்பார்க்கல ஆமா உங்க அப்பா எப்படி கரெக்டா சுதந்திரம்னு உனக்கு பேர் வச்சாரு 1947ல பிறந்தேன் அப்ப சுதந்திர வயசாவதா உனக்கு அத நீயும் வளரவே இல்ல எனக்கு ஏன்பா பொல்லாப்பு சுதந்திரத்தோட கதையவாமா கேக்குற வாழ்க்கையே சளிச்சு போச்சு நைனா கொளிப்பிடத்து ஓடி போன தோற பட்டணத்துக்கு தமா சொந்த வயசுல என்னமோ பெருசா கீச்சு போடலான்னு முடியலே கண்ணு கடோசியில மாட்டிக்கணம்மா சினிமாக்காரன் கையில என் உருவத்தை வச்சு
தமாஸ் பண்ற மாதிரியே எல்லா சினிமாலயும் யூஸ் பண்ணிக்கினாங்க. குரங்கு மாதிரி எல்லாம் ஆட சொன்னாங்க, தபாயிச்சாங்க. சுதந்திரத்தை எல்லா பயல்களும் தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லு. ஆமா நைனா, எத்தனையோ நாள் பீச்சாங்கிற ஓரத்துல சிலையோட சிலையா குந்துக்குன்னு அழுதுகிறேன் கண்ணு. சுதந்திரத்தை அழ விட்டுருக்காங்களேப்பா. நீ என்னதான் சொல்லு கண்ணு, பட்டணம் போய் தான் நாயக்கரே நான் கெட்டு போட்டேன். பட்டணம் போய் சுதந்திரம், நீ மட்டும் கட்டு போல, தமிழும் கட்டு போயிருச்சு. வணக்கம்மா, சுகமா இருக்கியதா? வணக்கம்மா, சுகமா இருக்கியதா? வணக்கம்மா, சுகமா இருக்கியதா? வணக்கம்மா. நாயக்கரையா, ஒரு ஆளு போற வர பொம்பளைங்கள கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், ஏன்? பொம்பளைங்கள்லாம் தாய்க்குலம் இல்லையா? சனநாயகத்துல பொம்பளைங்களை பார்த்தா கும்பிடுனால அதான் அரசியல். எனக்கு அரசியலும் புரியல, ஜனநாயகமும் புரியல, சுதந்திரத்துக்கே புரியலன்னா எப்படி இல்ல? இந்த நாட்டுல பல விஷயங்கள் எனக்கு விளங்கவே இல்ல. நீ ஏன் வந்தேன்னு எனக்கு விளங்கல. இந்த ஊருக்கு ஏன் வந்தேன்னா? இல்ல சுதந்திரம், நீ ஏன் பிறந்தேன்னே எனக்கு விளங்கல. தாங்கள் நிஜ கிருஷ்ணர் தானா? ஆமா. உங்கள் ஓட்டு யாருக்கு? இதுல என்ன சந்தேகம், என்டிஆருக்கு தான். என்டிஆரா? ஆமாம், அவர்தான் என் வேடத்தை அடிக்கடி போட்டு என்னை பிரபலப்படுத்தியவர். அப்படி என்றால் தாங்கள் ஆந்திரா அல்லவா செல்ல வேண்டும்? ஓஹோ, அப்படியா? தள்ளி போயா. ஒட்டு போடும் கீழ் இன்னொரு விநாயகரா? நான் நவசக்தி விநாயகர். தாங்கள்? நான் வரசக்தி விநாயகர். ஓஹோ, விநாயகரே. கடைசி வரைக்கும் ஓட்டு போட வராங்களே, தபாய்ச்சிட்டீங்களே. இந்த சனநாயகத்துல ஏகப்பட்ட ஓட்டே இருக்கு, அதனால தேர்தல்ல ஓட்டு போடுறது இல்லைன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கேன். உங்களை எல்லாம் தூக்கின போடணும். உன் மச்சானுக்கு ஒரு ஓட்டு போச்சேன்னு கோபத்துல பேசுறியால? அது எப்படி போகும்? நான் தான் ஓட்டு போடலையே. உங்க ஓட்டு தான் நான் போட்டேனே. பாவி, சுதந்திரமே திருட்டு ஓட்டு போடலாமால, உன்னை யார் தூக்கல போடுறது? நல்ல தேர்தல் ஐயா. தேர்தல பாடு தெரிஞ்சதாடு. கையில காசு வாயில தோசை, கையில காசு வாயில தோசை, குத்தின முத்திரை கொடுத்தாங்க சில்லற, குத்தின முத்திரை கொடுத்தாங்க சில்லற. அனங்க என்ன ஆனா என்ன அண்ணாச்சு, அனங்க என்ன ஆனா என்ன அண்ணாச்சு, நம்ம சனநாயகம் வாழ்ந்தா போதும் அண்ணாச்சு. அனங்க என்ன ஆனா என்ன அண்ணாச்சு, நம்ம சனநாயகம் வாழ்ந்தா போதும் அண்ணாச்சு. வாழ்க சனநாயகம், வாழ்க சனநாயகம், வாழ்க சனநாயகம, வாழ்க சனநாயகம். கையில காசு வாயில தோசை, கையில காசு வாயில தோசை, குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற, குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற. அஞ்சு வருஷ தீபாவளி திருநா அசந்தா சூரியா மேலையும் போஸ்டர ஒட்டு, கையில காசு வாயில தோசை, கையில் உள்ள வாக்குரிமை சீட்டு அத வாக்கரிசி போல நீயும் பொட்டியில கொட்டு. கொடி மரங்க ஊரெல்லாம் முளைச்சி அட நிக்கு தட பணமாக வரைச்சி, காந்தி அண்ணா காமராசர் பொழைச்சி வந்திடுவார் நம்ம எல்லாம் நினைச்சு.
கட்சி நூறுண்டு சாவு ராசாவே தேர்தல் சர்க்கஸ்தா ஆஹா கரகோஷம் நரியின் கனவில் எலும்பு மழதாம்போ இது குடிமகம் பேச்சு கையில காசு வாயில தோசை கையில காசு வாயில தோசை குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற செத்தவனும் ஓட்டு போட வருவா அசந்தா செத்தவன் கூட ஒண்ணு கூடி கட்சி அமப்பா கையில காசு ஓட்டு போட தானா நாம பிறந்தோம் நம்ம வயச கூட தேர்தல் வச்சே அளந்தோம் தாய் குலத்து மவுஸ் என்ன குறவா கட்சி எல்லாம் கால சுத்து போறவா அலங்காரம் சேரி எல்லாம் புதுசா அவங்களுக்கும் காட்டுல மழ ஒரு நாள் ஆள நாடில்ல ஆனா நாமே தான் ராசா ஆனோமே போத போதாதா புடிடா தலைவா குடிடா நிறைய ராசா இது குடிவகம் பேச்சு ஆமா கையில காசு வாயில தோசை கையில காசு வாயில தோசை குத்தின முத்துற கொடுத்தாங்க சில்லற அங்க என்ன ஆனா என்ன அண்ணாச்சு அங்க என்ன ஆனா என்ன அண்ணாச்சு நம்ம சனநாயகம் வாழ்ந்த போது மண்ணாச்சு வாழ்க சனநாயகம் வாழ்க சனநாயகம் வாழ்க சனநாயகம் வாழ்க சனநாயகம் கையில காசு வாயில தோசை கையில காசு வாயில தோசை கையில காசு வாயில தோசை கையில வாக்காள பெருமக்கள் வாழ்க வாக்காள பெருமக்கள் வாழ்க எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லை சுயேட்சை உறுப்பினர்கள் சிலர் ஆதரவுடன் மந்திரிசபை அமைத்துவிட முடியும் என்று மஞ்சள் கட்சி தலைவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆனால் பெரும்பான்மை ஆதரவு தங்களுக்கே இருப்பதாக ஊதா கட்சி தலைவர் எதிரறிக்கை விடுத்துள்ளார் பச்சையூர் எம்எல்ஏயை கடத்தி சென்று மிரட்டி ஊதா கட்சியில் சேர்த்து கொண்டதாக எம்எல்ஏயின் ஆசை நாயகி புகார் ஆசை நாயகியா அப்படி என்ன சின்ன வீடா பிரியம்படியா சொல்ல வேண்டியதானே அவர்கள் மிரட்டியதை வீடியோ படம் பிடித்து விட்டதாக எதிர்கட்சியினர் சவால் மாட்டிக்கிறாங்களா அவசரப்படாதேல கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட வீடியோ படத்தை போட்டு பார்த்தபோது அது சில்க் 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 படமாக இருக்கவே கோர்ட்டில் ஒரே குழப்பம் என்ன குழப்பம் இதுதானே சான்ஸ் சிலுக்கு படத்தை பார்க்க வேண்டியதானே சிரிக்காதல நான் சிரிப்பேன் சிரிக்காதல சுதந்திரம் சிரிப்பா சிரிக்கப்படாதல மலை தொகுதி எம்எல்ஏ திரு உலகநாதன் அவர்கள் மஞ்சள் கட்சியில் இருந்து ஊதா கட்சிக்கு மாறினார் இதனால் ஊதா கட்சி மந்திரி சபை அமைக்கும் தகுதியை பெற்றிருப்பதாக தெரிய வருகிறது நாளைய தினம் ஆளுநர் மாளிகையில் ஊதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும் எம்எல்ஏக்களின் தலைகளை ஆளுநர் நேரடியாக எண்ணி பார்க்க இருக்கிறார் உலகத்திலேயே சிறந்த ஜனநாயக நாடாக பாரதம் திகழ்கிறது என்று ஜப்பானிய பிரதமர் நேற்றைய விருந்தில் பாரதத்துக்கு பாராட்டு தெரிவித்தார் குழந்தையும் கையுமா என்னைய வீட்டு கூட்டி போனாச்சும் அவங்க வந்திருக்கலாம் இல்ல ஆறு உம்மா மவிந்தே எம்மாவனா ஆறு சொன்னா என்ன விந்தைய பேசுதீரு இன்னும் பார்க்க போறீல்ல விந்தையெல்லாம் இதாந்தாய் நம்ம வீடு இப்போ என்னங்கய்யா ஏது இது இது நம்ம வீடா என்ன புத்தி கேட்டு இம்பிட்டு இம்பிட்டு பெரிய வீடு
பிளக்கலையா எனக்கு ஒண்ணும்? இந்த வீட்டை பார்த்தவனே நீ 1000 கேள்வி கேப்பேன்னு எனக்கு தெரியும். சரியில்ல சொல்லு சொல்லுமியா, எப்படி கிடைச்சது இம்பிடு படம்? நானேமா சம்பாச்சுதா? அப்போ நான் பரபரையா கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதாங்கிறா? என்ன பெருசா கேள்விப்பட்டுட்ட? ஊதா கட்சியில சேர 2 லட்சம் ரூபாய் நீ கைக்குள்ள வாங்கறதா சொல்லிக்கிறாளே. சொல்லிட்டு போட்டோம், நான் அத பத்தி கவலை பண்ணல. வீடு எப்படி இருக்கு சொல்லு. பூத மாதிரி ஊட்ட பார்த்த உடனே பூச்சி படுவார் பாத்தீரா? பத்துக்கு பத்துக்கு நிச்சயா செஞ்ச பாவத்துக்கு சாட்சியா? போதும்டி, என்னமா குத்தவாளி குண்டுல நிறுத்தி வச்சு குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி பறவு? நீர் குத்தவாளி இல்லையா சுத்தவாளியா? காசு காசுப்பட்டு கச்சி மாறிருக்கிறேயா? இது தப்ப தெரியல உமக்கு? கச்சி மாறுறது தப்புன்னு நம்ம நாட்டுல சட்டம் ஏதாவது இருக்கா இல்லையே? அது குத்தம்னு எப்பவாது கோர்ட் சொல்லிருக்கா இல்லையே? அப்புறம் என்ன, சட்டத்துக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருக்கனா? சரியா, கல்யாணமான ஒரு பொம்பளை தான் புருஷனை விட்டுட்டு இன்னொரு ஆம்பளையோட கூட சுகம் அனுபவிக்கிறது தப்புன்னு சொல்ற போல சத்தம் இருக்குதாயா சொல்லுமியா? தப்பு இல்லன்னு அந்த பொம்பளை கட்சி ஆடினா அது ஒத்துக்குவீராயா? சோரம் போனவர் தானே அவளை சொல்லுவீரு? சம்பந்தம் இல்லாம பேசாத. என்னையா சம்பந்தம் இல்ல? நீ செஞ்சதுக்கும் இதுக்கும் என்ன வேத்துமேங்க? பொம்பளைங்க சொல்ல கூச்சப்படுற விஷயங்களை ரொம்ப சாதாரணமா சொல்ல ஆரம்பிச்சிட்ட. கூச்சப்படுற விஷயங்களை நீரும் செய்ய ஆரம்பிச்சிட்டீரேயா? எந்த பாவியோ உமக்கு செய்வன வச்சது? 6 நடந்த கால் தடுத்து மிதிச்சிட்டீரியா? இந்த பாரு, என் செய்கைகளுக்கெல்லாம் நான் விளக்க சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அடுப்பாங்கறையோட நின்னுக்க. பொஞ்சாதினா போட்டு வச்சத திங்கணும், தூக்கி வச்சத செமக்கணும், அப்படித்தானே பொஞ்சாதி? புரிஞ்சுகிட்டா சரி. புருஷன் தப்பான வழியில போனா அவனுக்கு புத்தி சொல்லி திருத்துறதும் பொஞ்சாதியோட சொல்லின்னு நான் படிச்சது இல்லையா? ஆனா பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டு ஒத்துக்கு மத்தாளம் படிச்சிருந்தீங்களா? என்னடி பெருசா வேதம் படிச்சுக்கிட்டே போறேன்? இப்ப சொல்றேன் கேளு. கட்சி விஷயத்தை பத்தியோ என் பொது வாழ்க்கையை பத்தியோ என்ன ஏது இனிமே கேட்டினா பல்ல உடைச்சிடுவேன். கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்க வேண்டியவதான் பொஞ்சாதி. இன்னொரு வட்டம் சொல்லு. கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்க வேண்டியவதான் பொஞ்சாதி. என்ன சொன்னா? பக்கத்துல படுனா படுத்துக்க வேண்டிய கழுதான் பொஞ்சாதி. அடுப்பாங்கரையோட நின்னுக்கான அப்பன் சொன்னீ, இப்போ படுக்கறைக்கு வேண்டிருக்குதாளோ பொஞ்சாதி? என்ன மனுச்சுக்கிறோமையா, உம பிராயத்தை மட்டும் பார்த்து மயங்கி போய் என் கழுத்த நிக்கலையா? நானு உம பல்லு வரிசைக்கும் பட்டக்கார நெத்திக்கும் மட்டும் இல்ல என் ஆசைப்பட்டது. உம சொல்ல உறுதியில தூக்கி போன நானு பொஞ்சாதின்னா கொத்தடும் இல்லையா? உம கணக்குல பொஞ்சாதின்னா அதான் தாப்பரியம்னா ஏன் முழுதையும் கேட்டுக்கிறோமையா? இந்த படுக்கைய மூட பகந்துகிட்டு வெறும் சுகம் கொடுக்க மட்டும் பொஞ்சாதியா இருக்க என்னால இயலாதையா? கூட்டப்பெல்லாம் முந்தி விற்கிற மிஷினா மட்டும் இருக்க என் மனசு ஒப்பாதையா? என்னடி சபதமா போடுற மங்காமா மாதிரி? ஐயோ சபதம் போடலையா, சவாப்பு சொன்னேன் அப்படித்தேன். ஏதோ தண்ணி குடிக்கிற மாதிரி கண்ட மேனிக்கு பேசிட்டே இல்ல. பேச வச்சுட்டீரியா? அப்ப இந்த படுக்கறக்குள்ள காலைய வைக்க மாட்டேன் இனிமே. அதே உம விருப்பம்னா அப்படியே செய்தையா? ஓ முடிவுல மாத்தம் இல்ல. உம்ம நடத்தில மாத்தம் இருந்தா என் முடிவிலையும் மாத்தம் இருக்கும். வாய மூடி கழுத, உனக்காக என்ன மாத்திக்க நான் தயாரா இல்ல. நல்லா யோசனை பண்ணிக்க, எக்கு தப்பா ஏதாவது நடந்துச்சுன்னா பின்னால் அழுது பிரயோசனம் இல்ல. அச்சப்பட மாட்டேன். அப்புறம் ஏன் நிக்கிற? இந்த ரூம் விட்டு வெளியே போலாம். Thank you.
உள்ள வா உள்ள. ஏன் அங்கே நிக்கிற? நான் தான் அவளை வர சொன்னேன். என்ன எதுக்குன்னு புரியலையா? நீயே நினைச்சு பாரு. அடுப்பாங்கிற வரைந்தா பொஞ்சாரியா இருப்பேன்னு நீ வீராப்பு பேசினீல்ல. ஒரு பொட்ட பிள்ளைக்கு விட்டு வீராப்பு இருந்தா ஒரு ஆம்பளைக்கு எவ்வளவு இருக்கும்? படுக்க அறைக்கு பொஞ்சாரியா அவளை வர சொல்லிருக்கேன். மார்புக்கு தகுந்த மாறாப்புனா ஆளுக்கு தகுந்த வீராப்பு இருக்கலாம்ல. ராத்திரிக்கு கைய நினைச்சாச்சா? சாப்பிட்டாச்சான்னு கேக்கேன். செத்த நேரம் இருந்தா பருப்பு சோறாக்கி போடுதே, இல்ல நேரம் அங்கிட்டு தானா படுக்க தட்டி போடுதே. சாப்பிட்டாச்சு. சரி, ¡Gracias!
கதை மூடிட்டு வா. சாமி கையிலேயே கொடிய சொருகிட்டானுங்க பாவம். அரசியல் காத்துல ஐயனாரே ஆளா பறக்காரு. மேற்கொண்டு பேப்பரை படியுங்க. வீடு பத்தி எரியுது, என்னப்பா நீ ஊரு கதை பேசிட்டு இருக்கற? ஆறு வீடு பத்தி எரியுதுங்க. வளங்கிறாப்புல சொல்லல காசாத்து மாமா இல்ல அலங்காரம் அத்தை வீட்டோட சேர்த்து வச்சுக்கிட்டாராம் மச்சான். எதிர்பார்த்த நீ சொல்லப்பா, ஆத்தாலே மவளையும் எட்டி உதச்சு நெஞ்சில் இருக்க மஞ்சா சோறு எடுத்துடுறேன். நீ நெஞ்சில உதைப்பியா? ஏணி மேல நின்னுகிட்ட? அது இல்லப்பா, தட்டி கேட்க ஆள் இல்ல நினைப்ப மச்சானுக்கு. சுதந்திரம், எதையுமே தட்டி கேட்க முடியாதபடி உன் ஆண்டவன் படைச்சிட்டான்ல, சும்மா கடை அலங்காரம் உன் மூக்க உடைக்கிற. அது வெங்கல மூக்கு உடைக்கிறாராம். நீர் வாரும். புருஷனுக்கும் புஞ்சாதிக்கும் கூட ஏதோ கட்சின்னு மட்டும் புரிஞ்சிச்சு. அவங்க ரெண்டு பேர் மத்தியில கட்சிக்கு காரணமே கட்சி தான். உமே ஒரு பாகம் பாவம் தேவன் எப்படி இதை தாங்கிக்கிடுவா? அவ இதுக்கெல்லாம் அச்சப்பட மாட்டான் நாயக்கரே. அறுவடை காலத்துல எலிக்கு அஞ்சு பொஞ்சாதி, இப்போ மருமவ பிள்ளைக்கு அரசியல் அறுவடை ஆரம்பிச்சிருச்சுல்ல, புரிதால? 1947 பெத்தவராட்சிங்கிற ஒரே மரியாதைக்காகத்தான் இப்ப நீ செய்த காரியத்துக்கு கை நீட்டாம விட்டேன். எந்திரிச்சு போய் இந்த தட்டனுங்க. நீ தொட தேவையில்லை, அவரே தான் வந்து எடுக்கணும். எடுங்க. அலங்காரம் சோறு எடுத்துட்டு வா, உட்காருங்க. உட்காருங்கன்னு சொன்னல்ல.
உடம்புத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மச்சான் மச்சான் வாய வெளியே. என்னையா கத்துற? வணக்கம். அட பாவி சுதந்திரம், பொஞ்சாதி செத்தாதான் புது மாப்பிள, பொஞ்சாதி இருக்கப்பயே புது மாப்பிள ஆயிருக்காரு மச்சான். கேளு, எல்லாம் உம்மா வேலைதானா? அவர் என்ன சொல்றது? என் உடம்புல ரத்தம் தான் ஓடுது. ஊர்ல பெரிய மனுஷனா சுத்தரம்ல ஒண்ட வாரத்தை வெளியே எடுத்து விட்டா என்ன ஆகும்? காருக்கு போவாங்க. இதுக்கு ஒரு முடி பாக்காம இந்த இடத்த விட்டு நான் வெளியே போக போறது இல்ல. இதுக்கு 100 ரூபாய், அந்த ஆளு உயரத்துக்கு 10 ரூபாய் போதுங்களா? சுதந்திர வளரல என்னாலும் வாய்ப்பெருசு, சொன்னபடி செய். என்ன கண்டு பயந்து போய் எங்க வளைஞ்சிட்டாரு? வெளியே வர சொல்லியா அவர? பாவி சுதந்திரத்தையே விலை கொடுத்து வாங்கிட்டானுங்களே. ஐயோ பாவம். தலைவர் சொன்னது போல இப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த ஜனநாயக மாளிகையை கட்டி காக்கவே, மக்கள் வாழ்வு மறுமலர்ச்சி பெறவே, காந்திஜியின் கனவுகள் நனவாகவே நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்றோமே தவிர, இப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த ஜனநாயக மாளிகையை கட்டி காக்கவே. ஐயா, என்ன விஷயம்? அடுப்பாங்கிற சொல்லி கூட பார்க்க விட மாட்டேங்க ஆளே. நீர் சொல்லித்தே அப்படி செய்தாங்களா, இல்ல அவளாவே நாட்டாமே எடுத்துக்கிட்டாங்களா? இந்த மாதிரி ஒத்த காசுக்கு பிரயோசனம் இல்லாத புகார் எல்லாம் எங்கிட்ட கொண்டுட்டு வராத. 1000 வேலை இருக்கு எனக்கு. அப்போ நான் என்ன தயா செய்ய? நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதானே. பச்சை மேலபடி எதிர்கட்சியினர் குறிப்பிடுவது போல என்னுடைய கட்சியை நாங்கள் வளப்படுத்த அலங்காரத்துட்டு கேட்டு வாங்கிக்க, நீ எது கேட்டாலும் குடுன்னு அலங்காரத்துட்டு சொல்லிருக்கேன்.
திரு நல்லி சீமைக்காரி தேம்பி ஏண்டி அழு சீர மாபிடிக்க வாயேண்டி நீ போ நான் தாண்டிவோ மாமியா அடியே முலையில உக்காரடி முக்கட்ட நீ போட்டு கோடி பல்ல பிடுங்கிய சேயி போ பட்டாணி வேணோ மடி அம்மா ராசத்தியம்மா காலங்காத்தல ஏன் இப்படி லவ்வா லவ்வான்னு சாடமாடியோ ஏசுதீங்க நான் உங்க வம்புக்கு வந்தனா ஐயோ 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 நான் பாட்டுக்கு பாடிட்டு கிடக்க ஏசினா காலேவோ அதானே எங்க அம்மாவை கண்டால உனக்கு ஆவல அவங்கள வம்பு கிழக்கிறதே உன் சோழியா போச்சு நானா வம்பு கிழத்தே அவகதே மூலல உட்காரு முக்காடு போட்டுக்கொண்டு என்ன பாத்து பாத்து பாடுதாக அடி அலங்காரம் நான் இங்கிட்ட இருக்கிறதே இவளுக்கு பிடிக்கல என்ன விட்டுடுறி நான் போயிடுறேன் அம்மா அம்மா நீங்க போகணும் இந்த வீட்டு பொட்டிச்சாவி ஏ இடுப்புலதான் இருக்கு நான் சொல்லுதேன் உங்களை பிடிக்காத சிரிக்கி போட்டும் ஆரடி சிரிக்கி ஆரடி ஆரடி வெளியே போனோம் பலவற்ற குசும்பு குண்டாமணிகளா கிழிச்சு உப்பு வச்சிருவேன் சம்மாத்து பண்றீங்களா ஐயோ 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 பாய மூடு ஓ எட்டாங்க தவுத்தா தெரியும் நீ ஆறு ஓ பவுஸ் என்னன்னு புட்டு நாட்டாம சாஸ்தியா போச்சு பொறுத்து பொறுத்து பாக்கே ரப்பேல் போகுது முந்தா நான் பெஞ்ச மழையில நேத்து முளைச்சு சிரிக்கிறீங்களா கிண்ணி அறிஞ்சிருவேன் சிரிக்கிற புடுங்க ஏழல பாத்த வேணும் எனக்கு விரட்டுறேன் பாருங்கடி பல்ல புடுங்கியாச்சுன்னா பாருவீங்க பாருங்கடி உங்க பல்ல புடுங்குற இந்த ஊட்டை விட்டு வெரசன உங்களை விரட்டாட்டி அப்போ கேளுங்கடி என் உள்ள கேல சோறு பொங்கி போடுது உங்களுக்கு பலவற்றைகளா ஏய் சுண்டலிங்களா எங்கடி இருக்கீங்க வெள்ள வாங்கடி பாட்டா பாடுதீங்க நான் பாடுறேன் குறுங்கெழுத்து காரியடி சுண்டலி பெண்ணே கோல் குண்டு நீ சொல்லாதடி சுண்டலி பெண்ணே கிளிமூக்கு நீல கிளிமூக்கு காரியடி சுண்டலி பெண்ணே கிருத்துருவம் பண்ணாதடி சுண்டலி பெண்ணே தேமொழி வாழ்க சொல்லு மூணு தர வாரியலா
என்ன இது? நான் வாரையா. ஓஹோ. அப்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஊர்ல உலகத்துல அந்தஸ்து வசந்துகிட்டே பிறந்த நேரத்துல நீ வீட்டை விட்டே போறது சரியா படுதா உனக்கு? வீட்டுக்குள்ள எப்பயும் வெட்டும் குத்தும் நடக்கிறது, இன்னும் மந்தச குறைச்சிரும் இல்ல. அதே போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லா யோசிச்சுக்கிட்டியா? சாமிச்சோடு ரோசிச்சு பாத்துட்டேன்ல. தேமொழி கடைசியா சொல்றேன், ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு வீராப்பு இருக்க கூடாது. என்ன விட்டுட்டு போய் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? ஏதோ எனக்கு தக்க எள்ளுருண்டியா வாழ்ந்துட்டு போதே. அப்ப சரி, நீ போகலாம், தாராளமா போலாம். கொஞ்சம் இரு, செலவுக்கு அது நான் அஞ்சு பத்து கொடுக்கறேன், வாங்கிட்டு போ. வெறும் அஞ்சு பத்து நினைச்சிட்டியா? அஞ்சு பத்துன்னா இப்போ உமக்கு பெரிய அஞ்சு பத்துன்னு எனக்கு தெரியுமில்ல. ஒண்ணும் வேணாமியா, கை செலவு இருக்கும்ல. செலவு இருக்கும், கூடவே கை இருக்குல்ல. சரி, வாழ்க. ஒரு நிமிஷம் புள்ள, சோறு பொங்கி போட்டு போறது. அத்த, எங்களை வீட்டை விட்டு விரட்டலன்னா உள்ளங்கையில சோறு பொங்கி போடுது என்ன? தொடக்க போட்டில்ல அன்னைக்கு நான் தோத்து போயிட்டேல்ல. வெறுமை சொல்லிட்டா போதுமா? சொன்னபடி செஞ்சிட்டேல்ல. நீ என்னதா சொல்லு, வாழ்க்கை புறாவும் வாழா வெட்டே இருக்க முடியுமா? நீ செஞ்ச தப்பு தங்கச்சி, நீ செஞ்ச தப்பு. அப்படி என்ன மச்சான் தப்பு பண்ணிட்டாரு? பெரிசா கச்சு மாறிட்டாரு. சரி, யார் கச்சு மாறலங்கிற? இப்பிருக்க தலைவருங்க குறைஞ்சு ரெண்டு கச்சில இருந்து அரசியல் என்ன அர்த்தம்? மாறுதல் தேவை அர்த்தம், அதான் மாறிக்கிறாங்க கச்சி. நீ செத்த சும்மா இருக்கியோ? ஐயா, தப்புன்னு நீ சொல்லிட்டா திரும்ப போய் அவைய கால விழுந்துறேன். சொல்லுமையா தெர்மொழி, மனுஷனுடைய நேர்மை அழிஞ்சு போறத பாத்துக்கிட்ட சூசுவான்னு உன்னால இருக்க முடியல தாயே. பாரதியாருடைய எழுத்த நீ படிச்சவில்லதான், ஆனா இந்தால கைக்குள்ள இருக்கிற எட்டியாபுரத்து காத்து உன் மேல படாம இருந்திருக்குமா? நீ செஞ்சதுல தப்பு இல்ல தாயே. என்னைய கேட்டா இந்த நாட்டுக்கு நலாயினி தேவையில்லைங்க, தேன்மொழிதான் தேவைம்ப. ஆமா, என்னால பொட்டியோட கிளம்பிட்ட? நான் மச்சா வீட்டுக்கு போறேன், வர சொல்லிருக்காரு. எதுக்கு? வேலை பாட்டு கொடுக்கறேன்னு சொன்னாரு. என்ன வேலை? அரசியல் ஆயிரம் வேலை இருக்கு. சுதந்திரம் கட்சி மாறிடுச்சா? சுதந்திரம் ஒருத்தர் கையிலே இருக்கணும்னு சட்டமா? கை மாறிடுச்சு, அவ்வளவுதான். கட்சி மாறினா என்ன, கை மாறினா என்ன? சுதந்திரம் நீ வளருவேங்கிற. வளர்ந்து நீ என்ன சாதிச்ச? பட்டியல் எடு பாப்போம். உன்ன மாதிரி ஆயிரம் பேர் பாத்துருக்கிறேன். சின்ன பேச்சுக்காரன். கஞ்சி கண்ட இடம் கைலாசம் பாங்க, இப்ப எல்லாம் கட்சி கண்ட இடம் தான் கைலாசம். ஆறேழு நாளா நாம் போகும் பாதையில் காத்திருக்கு பொன்னுனி மூக்கு ஏன் அம்மா.
சாமி. ஆராகும் தென்மொழியோ திரும்பவும் இங்கிட்டே சோழி பார்க்க வந்துட்டேன் சாமி. இங்க என்னவாக்கும் ஜோலி பார்க்க வந்தாய்? வேலை காலி இல்லை, நோ வேகன்சி போர்டு பார்க்கலையோ? எனக்குமா சாமி அதெல்லாம்? நோக்குதான் வேலை இல்லை, காலம் கட்டு கிடக்கு, நான் வேற ஒண்ணும் சொல்லப்படாது, நீ போய்க்கோ. எப்ப வந்தாலும் ஃபேக்டரி கேட் உனக்கு திறந்திருக்கோன்னு அன்னைக்கு சொன்னீங்களே சாமி. சொன்னதுண்டு, அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. நோக்கு வேலை இல்லை, காலம் கட்டு கிடக்கு, நான் வேற ஒண்ணும் சொல்லப்படாது, நீ போய்க்கோ. என்ன வேலையில சேர்ந்திருக்கியா? வேலை கிடைச்சிருச்சா? வேலை இல்லேன்ட்டானுங்களா? நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த வட்டாரத்துல எது வேணாலும் நடக்கும், விளங்குதா? குழந்தையும் கிள்ளி விட்டு நீரே தூணியும் ஆட்டுதிருந்த இப்ப விளங்கிருச்சியா? விளங்குனா சரி. நடவண்டி என் குழந்தைக்கு வேணுமா? என் குழந்தை இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. எடுத்துக்க, பரவாயில்லமா, சும்மா தானே இருக்கீங்க, எடுத்துக்க. ஏமாந்துட்டாருமா, குழந்தை மலையில இறங்கி எங்கிட்டோ போயிருச்சு, தேடாத இடம் இல்ல, நாலா பக்கத்து ஆளுக தேடிக்கிட்டுதான் இருக்காங்க. கிடைச்சா நீ செஞ்ச புண்ணியம். அடிச்ச வெள்ளத்தை பாக்குறப்ப நீ மனச கல்லாக்கிக்கிறத தவிர வேற வழி இல்ல தாயி. Thank you.
கட்சிக்கா உழைச்சு உழைச்சு பொஞ்சாதிய புரிஞ்சேன், பிள்ளைய பறி கொடுத்தேன். அப்புறம் என்னையா மந்திரி பதவி இதோ இதோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, தவிர கண்ணை காட்ட மாட்டேங்கிறாரு. புட்டாய காட்டி காட்டி குழந்தைய மாத்திராப்ல. நான் இல்லாட்டி இந்த வட்டாரத்துல ஏதியா ஊதா கட்சி? ஐயா நீங்க மட்டும் கட்சிக்கு வந்துட்டா போதுமா? அம்புட்டு சனங்களை கட்சிக்கு வர வேண்டாமா? ஐயா கட்சிய ஸ்ட்ராங் பண்ணிக்கிற வேண்டாமான்னு தலைவர் கேக்காக. யாரு ஏஎம்மா? இல்ல டிஎம். ஐயா எந்த நேரத்திலையும் தேர்தல் மறுபடியும் வரலாம்ங்கிற பயம் வேற. தலைவர் இந்த பக்கெட்டு சுத்து பயணம் வர்றப்ப எங்கிட்டு பார்த்தாலும் மஞ்சக்கொடி தான் கண்டலப்படுதான். எங்கிட்டாச்சும் மஞ்சக்கொடி பறக்கிறத தலைவர் பார்த்துட்டா போதும், அன்னைக்கு முச்சூடும் கண்ணில் பறவெல்லாம் செத்தான். கட்சியில இருக்கிறவங்களே இப்படி செத்துட்டா கட்சி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குங்க? அதுக்காக கண்ணை முடிக்கிட்டே காரில் போங்கன்னு தலைவர்கிட்ட சொல்ல முடியுமா ஐயா? என்ன பேச விடுங்க ஐயா, நம்ம சாதி காரங்களை எல்லாம் தான் நம்ம கட்சிக்கு இழுத்தாச்சே, இன்னும் என்ன பண்ணணுங்கிறாரு? நம்ம சாதி மட்டும் தானே அந்த வட்டாரத்துல, அந்த சாதிக்காரனுங்க ஆயிரக்கணக்கில் இருக்கானுங்களே. அவனுங்க லேசுல மசிய மாட்டானுங்களையா? மசிய வைக்கணுங்க, அப்பதான் மந்திரியாக முடியுங்க. ஐயா இந்த பக்கிட்டு எங்க பார்த்தாலும் ஊதா கொடி பறக்கணும், நீங்க கொடி கட்டி பறக்கணும் மந்திரியா. நீங்க நேர்ல போய் சந்திச்சு அந்த சடங்களோட பேசி பாருங்க. ஐயா வட்டில போட்டாச்சு சாப்பிட வரும். ஐயா எங்கிட்டு போயிட்டாக? தங்கச்சி நாய்க்கரையா, எங்க ஐயாவை எங்கனாச்சும் கண்டியா? வீட்லயும் காகல, எங்கிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. தங்கச்சி நம்ம நயனா மச்சான் கூட டவுனுக்கு போயிருக்காரு. புருஷன் ஏற்பாடு, கண்ணு ஆபரேஷன் பண்ணி புது கண்ணு பொருத்திக்கிட்டா பார்வை வந்துருமா. 50,000 செலவழிக்க மருமக புள்ள தயாரு, மாமனாரு பெறப்பட்டாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்ல நல்லவங்களுக்கு அடையாளம் சொல்லிக்காம போறதில்ல. காந்தியவாதிகளே கட்சி மாறுற காலம் இது. எனக்கு ஏன் புள்ள பொல்லாப்பு? வணக்கம். உங்களை பார்த்து பேசலாம்னு தான் வந்தேன். ஏலே ஐயாவுக்கு ஒரு மாலை கொண்டால. என்ன மாலை போடலாம்? செவ்வந்தி மாலையா? என்ன செருப்பு மாலையா போடுவாங்க? போட்டா தான் என்னவே நடிச்சங்கல்ல உருவன ஆளுக்கு. புரியுது, நான் மஞ்ச கட்சியிலிருந்து ஊதா கட்சிக்கு மாறினதை சொல்றீங்க, அதுக்கு காரணம் இருக்கியா? அவங்க பங்களா வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல ஊரா கட்சியில சேர்ந்துட்டா எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பங்களா கொடுப்பாங்களா? இல்லன்னா தலைக்கு ஒரு வெப்பாட்டையாச்சு கொடுப்பாங்களா? சரி நீங்கள்லாம் ஏதோ கோபமா இருக்கீங்க, நான் அப்புறம் வந்து பார்க்கறேன். கடைசி வரைக்கும் கார் வருமா? காலிலே வரும். அக்கா நாங்கதே ஆத்தி. என்ன அது எப்படி பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளார? பின்பகட்டு சோவரேறி குதிச்சு உள்ற வந்தோம் அக்கா. குடிமுழுகி போயிருச்சுக்கா, உசுருக்கு பாய்ந்து ஓடியாந்துட்டோம் அக்கா. இப்ப நீதே எங்களை காப்பாத்தணும். எங்க ரெண்டு பேர்த்த சிநேகமும் எங்க ஐயாவுக்கு தெரிஞ்சு போய் ஆடு வெற்ற அருவாளை தூக்கிட்டாங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு சாதி சனங்க மத்தியில் என்ன தலை குனிய வச்சுட்டேடி? நீங்க நினைக்கிறப்பல நாங்க ஒண்ணு தப்பு காரியம் செஞ்சிடல, அவரு நல்லவர். வாய மூடி புசகட்டவிட நெனைஞ்ச கோடி குடிக்கிற பைய காதலாம். அவன் சாதி என்ன நம்ம சாதி என்ன? திமுரு பிடிச்ச அலையிறானுவே அந்த சாதி பயலுக. ஏய் இனிமேட்டு இந்த வீட்டு வாசப்படிய தாண்டின ஒரு ரெண்டு காலையும் தரிச்சு போடுவேன். ஏய் அந்த பங்கம் பையன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவன் குடல உருவி மாலையா போட்டுக்கிறேன். சரி பொழுது விஞ்சு யோசிச்சுக்கலாம். சபைக்கு இங்கே தங்கிக்கிறீங்க, ஆஹாரம் ஆயிருச்சா? ஆயிருச்சுக்கா. இங்கிட்டு உங்களுக்கு உறங்க மட்டும்தான் இடம் கொடுக்கேன். ஏதும் தப்பு தண்டா ஏற்படாது, அதுக்கு நான் அட்டாளி ஆயிருப்படாது. விளங்கிருக்கும்னு நினைக்கேன்.
எல்லாத்துக்கும் காரணம் இந்த மலை அருவிதான். ஏன் அருவிய குத்த சொல்றீரு? உறவு ஒரு நாள் என்னைய பார்க்க ஏலாட்டி எல்லாம் கேக் கலத்தி அருவி வழியா கீழே அனுப்புனுவீரே, மறந்துட்டீல? நம்ம ரெண்டு பேத்து நேசமும் இந்த அருவி சாட்சியாத்தானே வளர்ந்துச்சு. அதையும் சொல்லுதேன். பயந்தேன். நல்ல கால அடங்கி போச்சு. அடங்கி போகலங்க, அமுங்கி கிடக்கு. அம்புடுத்தேன், அதையே ஊதி விட்டா போதும். அதுக்கு ஒரு ஊட்டு கொடுக்க நாம தயாரா? ஊட்டா? கவு கொடுக்கறியா? அந்த சாதிக்கார பயக குட்டத்தை அடைக்கிறலாம். என்னப்பா நீ மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற? ஐயா, சுடலி யாரு? நம்ம சாதிக்கார பல வேஷம் உங்களை அவமானப்படுத்தினானுவளே அந்த சாதிக்கார பய. நான் சொல்ல போற அனில் ரோசனைக்கு ஐயோன்னப்படாது. என்னல சுடலி பொண்ண நாமே தீத்து கிட்டிட்டு அந்த பழியை எதிர்ச்சாதிக்காரங்க மேல போட்டா போதும். மிச்சத்தை நம்ம சாதி ஆளுங்க கவனிச்சுக்குவாங்க. ஐயோ, அதான் அப்பவே சொன்னல, இது அனில் ரோசனையா? என்னையா அது தலைவருக்கு தெரிஞ்சதுன்னா? தெரிஞ்சா அன்பு பண்புன்னு ஏதாச்சும் திருக்குறள் சொல்லுவாரு. தெரியாம செய்ய போறோம். நீங்களும் கண்டு காணாம இருந்துருங்க, அப்பத்தே அரசியல் நடத்த முடியும். என்ன ரோசிக்கிறீங்க? இப்ப நடக்க போறது உங்களுக்கு தெரியாதது மாதிரியே இருக்கட்டுங்கல்ல. சொல்லிட்டீல்ல, ஒரு காதுல சொன்னேன், இன்னொரு காது வழியா போயிருச்சுல்ல. ஐயா, பலியாடு சுடலி, வெட்ட போற பூசாரி வண்டி மலையா. என் காதல விழாத மாதிரியே இருந்துட்டு போட்டோம். ஆனா காது காது வச்சாப்ல முதலாளி கதல செஞ்ச தொழிலுக்கு பணம் கொடுக்க போறாங்க. அப்ப நீங்க தானே முதலாளி? மூச்சு விடக்கூடாது. என் மூஞ்சிலே முழிக்க கூடாது.
மகளே. அருவில சாப்பிடறம்ட்டு முன்கூட்டியே சுடலிக்கு தெரிஞ்சிருக்குக்கா. அத அருவி வழியா பழவே அனுப்பியிருக்கா. அன்னைக்கு அவ போட்ட புதருக்கு இன்னைக்கு தான் கார்த்தம் விளங்கிச்சு. சாவு வந்துருச்சுக்கா. அத அவ வரல. என்ன நிலையப்பா, எப்படி இருக்க? போன தடவை கறி வாங்க வந்தப்போ ஓமாவா சுடலி இருந்தா, இழுத்து வச்சு புதிர் போட்டா, முதல்ல முடிச்சேன், அப்புறம் விளக்கம் சொன்னா, கடைசியா கேட்டா எழுதாத எழுத்து எதுன்னு போட்டு. எனக்கு அப்பவும் தெரியல, அவ செத்த புறந்தேன் தெரிஞ்சது எழுதாத எழுத்து தலையெழுத்துன்னு போட்டு. குளிக்க போன பிள்ளை வழுகி அருவியில விழுந்து எப்படி ஒரு தலையெழுத்து பாரு. ஆமா, வீட்டை விட்டு வெளியே போறப்போ சுடலி என்ன சொல்லிட்டு போனா? சுண்ணாம்பு வாங்கிட்டு இந்த வந்துடுறேன்ட்டு போனா. ஆனா வரல. பாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு சொல்றவன் நான் இல்ல. செத்தயிர் அவ தானா வழி விழுந்துட்டாங்கிறது நிஜமா இருக்குங்கிற. இந்த பலவைய பாரு, சுடலி எழுதுனது தானா சுண்ணாம்பால? அருவி பக்கம் கிடந்துச்சு. வந்ததினால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். மற்றவங்களுக்கு புரியாதபடிக்கு சுண்ணாம்பால எழுதி உனக்கு குழு கொடுத்துட்டு போயிருக்காப்பா ஓமாவா. அதாவது எதிரி வந்ததினால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். விளங்குதா? அந்த பரவேசம் சாதிக்கார பயலவனே, அவளை பிடிச்சு இழுத்துட்டு போய் அருவியில தண்ணீர் கணவன். எனக்கு ஏன்பா வம்பு? அப்புறம் ஆடுகளை விட்டுட்டு ஆளுங்களையே வெட்ட கிளம்பிடுவனி. ஒரு அரை கிலோ போடு. ஐயா, கார் டயர்ல காத்த புடிங்க விட்டான் வல்ல, அதுக்கு பழிக்கு பழி. ஊதா சோதான ஆட் போட்டான் வல்ல, அம்புட்டு பயல்களுக்கும் ஆட்டம் கண்டு போயிருச்சு. மிஞ்சி இருக்கிற எதிர்சாதிக்கார பயல்களும் தலைதறிக்க ஓடி அந்த ஊதா கட்சி ஆபீஸ்ல கியூல நிக்கிறானவ. கட்சியில சேர்த்துக்க சொல்லி ஊர் முச்சு விடு ஊதா குடிவே. பயத்துல வீட்டுக்கு வீடு நாலஞ்சு கூடி ஏத்திட்டானவ. ஆமா, உங்களை நேரில் பார்த்து மாப்பு கேட்கணும்னுட்டு அந்த சாதி ஊர் தலைங்கள்லாம் நம்ம கட்சி ஆபீஸ்ல காத்து கிடக்கானுங்க. நாலு மணி நேரமா நிக்கானுங்க. வாரியலா? என்ன நாலு மணி நேரம் நிக்கட்டும்? சனநாயக பூசணிக்கா போனா தெரியாது, கடுகு போனா போதியா போதியா பொல்லாப்பு. நானே புட்டையா வாய்ப்பூட்டு. இனி மேட்டு எதுவும் ஐயா, ஒரு நிமிஷம். உங்க சம்சாரம் வந்திருக்காங்க. யாரு? அலங்கா தேமுழியம்மா. மேல வர சொல்லு. தேமொழி வந்துட்டியா? மன்னிச்சுக்கிருமியா, நான் இங்கிட்டு வந்தது என் பொழப்புக்கு வழி கேட்டு இல்ல, ஒரு பொண்ணோட சாவுக்கு நான் கேட்டு. யாரு? மனுஷங்களை வேட்டையாடுத்தா நீர் வாழ்க்கை நடத்தணுமா? உமா கட்சி வளர்ச்சிக்காக ஒரு பிஞ்ச காவு கொடுத்துட்டீர ஐயா. புரியல, இப்படி ஒரு கொலையை செஞ்சுபிட்டு எப்படியா பதப்பரம் இல்லாம உமால இருக்க முடியுது? சரி தேமொழி, நான் இருக்கிற உலகம் பெரிய சூதாட்ட உலகம். சதுரங்க காய்களை எந்த நேரத்துல எப்படி நகர்த்தணுங்கிறத பொறுத்துதான் வெற்றி தோல்வியே இருக்கு. சில நேரத்துல காய்கள் வெட்டப்படுறதும் உண்டு. நீ சுடலிய பத்தி சொல்ற. அரசியல் கொலைகளுக்கு ஐயோ பாவம் கிடையாது. ஊருக்கு மழை பெய்யணும்னா மாரியம்மனுக்கு காவு கொடுக்கற மாதிரி. நீ தான் இந்த கொலையை செஞ்சதா ஒத்துக்கிறீரா? நானே செய்யல.
நான் விருப்பப்பட்டு நடக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. உம்ம நெஞ்சில துளியீரம் கூட மிச்சமில்லையா? இல்ல ஒத்துக்கிறேன். செஞ்ச அக்ரூவெல்லாம் நான் தான். கச்சியாரேனையா? கச்சி அதான் கச்சி, அதான் அரசியல். ஆமா தேமொழி, நீ ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டிய. அந்த உலகநாதர் செத்து போயிட்டான். அவனை சாகடிச்சது தனி மனித ஆசை. ஓரளவுக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் அமைப்பும் கூட இவன் உளுத்து போன புழுத்து போன உலகநாதே. போதுமா? எங்க போற? இன்னும் சத்து நேரம் கிட்டு நின்னா என் மனசையும் மாத்தி போடுறோன்னு அச்சம் வந்துருச்சியா? மாத்தத்தான் போறேன். கேளு, ஒரு சாத ஆளுக்கு இவ்வளவு பெரிய ஹோதா வந்திருக்கு. ஏன் இன்ன வரப்போகுது? தேமொழி, அசோகவனத்து சீதையா எத்தனை நாளைக்கு தான் இருக்க போற? புருஷனோட வாழ்றதா எந்த பெண்ணுக்கும் பெருமை. முதல்ல அந்த பின் கொசுவத்தை மாத்திக்கட்டு. என்ன நடைமுறை பாவனைகளை மாத்திக்க, கார்ல ஏறு, ராணி மாதிரி நகர வலம் வா. வீட்டை பொறுத்த வரைக்கும் உன் இடம் இன்னும் காலியா தான் இருக்கு. அலங்காரம் எங்கே ஓடி போயிட்டா? பேசிக்கிட்டே இருக்கல, எங்க போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போடி பைத்தியக்காரி, உன்னை பார்த்தா அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. உன்னால எதை ப்ரூவ் பண்ண முடியும்? உனக்கு சாதகமா யார் சாட்சி சொல்லுவா? நான் பேசினதையெல்லாம் டேப்ல ஒலிப்பதிவு பண்ணிட்டியா? என் செல்வாக்கு எனக்கு வக்காலத்து வாங்கும். என் கட்சி எனக்கு பக்க பலமா இருக்கு. உன்னை பைத்தியக்காரியும் வாங்க. இன்னொரு பொம்பளையை நான் சேர்த்துக்கிட்டேங்கிற வஞ்சத்துல வீண் பழி சுமத்துறதா உன்னைத்தான் பரிகாசம் பண்ணுவாங்க. இந்த உலகத்தை, இந்த அமைப்ப நீ ஒருத்தி திருத்திட போறியா? ஆனானப்பட்டவெல்லாம் திருத்த பார்த்துட்டு திரும்பி பார்க்க ஓடி போயிருக்காங்க. திருத்த வந்த இன்ன சில பேரு திருத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதையே பொழப்பா மாத்திக்கிட்டாங்க. பேசாம நான் சொல்றபடி கேளு. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? நம்ம கல்யாண நாள். நம்ம கல்யாண நாள இந்தியா புறாவும் கொண்டாடுவாங்கன்னு நான் அடிக்கடி சொன்னேன். ஏன் ஞாபகம் இல்லையா? சுதந்திர தினத்து அன்னைக்கு தான் நம்ம கல்யாணம் நடந்துச்சு. நாளைக்கு சுதந்திர தினம், ஆக நம்ம கல்யாண நாள். ஊர்நிக்கரையில கொடியேத்து விழா இருக்கு, சில கூட திறந்து வைக்கிறேன். தேமொழி, நீ பிரியப்பட்டா அதே சுதந்திர தினத்துல நாம ஒண்ணு சேருவோம். புது பெண்ணா வந்து சேரு, புது வாழ்க்கை தொடங்கலாம். என்ன ஒண்ணுமே சொல்லாம போற? பதில் சொல்லிட்டு போமா? ஓ, போய் யோசிச்சு பாக்குறீங்கறியா? என் மனசை மாத்திட்டீர ஐயா? சுதந்திர தினம். இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களிடம் மனவிட்டு பேசும் வாய்ப்பு கிடைத்தது பற்றி நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மக்களுக்கு தொண்டு செய்வதே குறிக்கோளாக கொண்டு சொந்த விருப்பு வெறுப்புகள், ஆசைகள், வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் துறந்து அரசியல் களத்திலே குதித்தவன் நான். அன்பு, அகிம்சை, பொதுநலம், கருணை, இரக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்ததே என் அரசியல் வாழ்க்கை.
சுயநலம் துறந்து பொதுநலம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு நானும் நான் சார்ந்துள்ள ஊதா கட்சியும் உங்களுக்கு தொண்டாற்றுவோம் என்று இந்த பொது மேடையிலே உறுதி கூறுகிறேன். நீ சுடலிய பத்தி சொல்ற, அரசியல் கொலைகளுக்கு ஐயோ பாவம் கிடையாது. ஊருக்கு மழை பெய்யலன்னா மாரியம்மனுக்கு காவு கொடுக்கிற மாதிரி. நானே இந்த கொலைய செய்யல, நான் விருப்பப்பட்டு இது நடக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நடந்தது. போலீஸுக்கு போறியா பைத்தியக்காரி? நீ சொன்னா யாரு நம்புவா? உன்னால எதை ப்ரூவ் பண்ண முடியும்? உனக்கு சாதகமா யாரு சாட்சி சொல்லுவா? நான் பேசுனதை டேப்ல ஒளிப்பதிவு பண்ணிட்டியா? என் செல்வாக்கு எனக்கு வக்காலத்து வாங்கு, என் கட்சி எனக்கு பக்க பலமா இருக்கும். நான் சொல்றத கேளு. சுதந்திர தினத்துல நாம ஒன்னா சேருவோம். புது பொண்ணா வந்து சேரு, புது வாழ்க்கை தொடங்கலாம். நீ மனசு மாறிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேமொழி, நம்ம கல்யாணத்தப்ப நீ மாலை போட்டதா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கு இன்னைக்கு. ஒரே ஒரு கேள்வி, உங்க புருஷன் இன்னொரு பொம்பளைய சேர்த்து வச்சுக்கிட்டாருங்கிற ஆத்திரத்துல தான் அவரை நீங்க குத்தி கொலை செய்துட்டு தான் ஊர்ல பேசிக்கிறாங்க, அது உண்மையா? நல்லா